இயேசு அழுத்தத்தோடு ஊழியம் செஞ்சார் நினைக்கிறீங்களா? அழுத்தத்தோடு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்துதான், அவர் மேலே ஒரு தைலம் இருந்துதான். பணம் வருவதற்கு 10 வழிகள், இன்னைக்கு அதை பேசணும்னு தான் ஆரம்பித்தேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சந்தோஷமா இருந்தாலே பணம் வந்துடும். மகிழ்ச்சியா இருந்தாலே செழிப்பு வரும், ஆனந்தமா இருந்தாலே ஐஸ்வர்யம் வரும். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்து பாருங்க, உங்க சக்சஸோட ரேட்டே வேற லெவலுக்கு போயிடும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை இப்ப நம்ம என்ன பண்றோம்னா நீர் நிறைவேற்றும், அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியா இருக்கணும். ஹலோ. ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ மன மகிழ்ச்சியா இரு, உன் வேண்டுதல்லாம் நடந்துருங்கிறார். நீங்க சந்தோஷமா இருந்துட்டாலே உங்க ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும், நீங்க நினைத்த காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது. இல்லைங்க, காரியம் நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை, என் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு சம்பந்தப்படவில்லை, நடப்பிக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. பெற்றுக்கொள்ளும் அந்த மண்டலத்துக்குள்ளே அழுகை கொண்டு செல்லாது, ஆனந்தம் தான் கொண்டு செல்லும். ஆனந்தம் பெற்றுக்கொள்ளும் மண்டலத்திலே உங்களை தொடர்புடையவர்களாக அது மாற்றும். வியாபார வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் தொடர்பு படுத்தி கொள்ள இந்த ஆனந்தம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ற. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், அதை அனுபவிப்போம். உங்களுடைய எல்லா எம்டியையும் நிரப்பக்கூடிய ஒன்று இருக்குதுன்னா அது தேவனுடைய பிரசன்னம். வேர் தர் இஸ் ஹிஸ் ப்ரெசன்ஸ் தர் இஸ் ஃபுல்னஸ். அவருடைய பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஃபுல்னஸ் இருக்குது, அங்கே நிறைவு இருக்கிறது. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். ஃபாதர், வி வெல்கம் யுவர் பிரசன்ஸ் இன் திஸ் பிளேஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வெல்கம் ஹிஸ் பிரசன்ஸ். ஹல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட, hallelujah, we welcome your presence in this place right now. Hallelujah, hallelujah. Reklamandara sentola barakatara ruklemandara seklendara hanamandara. Hallelujah. Devana gnanangale, devanude kirubaigale, devanude belathe. Hallelujah. Nam varaverpo. Thank you father, thank you father, thank you father. Unga emptiness avar nerappuva, unga gali avar nerappuva. அல்லேலூயா. காலியா இருக்கிற ஒரு படகை கண்டு அதில் போய் இயேசு ஏறினார் என்று வேதம் சொல்கிறது. காலியா இருக்கிற ஒரு படகை கண்டு இயேசு போய் அதில் ஏறினார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனையோ நிரம்பின படகுகள் இருந்தது, ஆனால் அவர் கண்ணில் பட்டதோ ஒரு காலியான படகு, ஒரு காலியான படகு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஏரியா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வியாபாரமாக இருக்கலாம், உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம், உங்கள் உறவாக இருக்கலாம், வாட் எவர் பி, உங்கள் காலியை நிரப்பக்கூடியவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில் அவருடைய கிருபையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் அவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. உங்கள் வெறுமையெல்லாம் நீங்கும், உங்கள் வெறுமையெல்லாம் நீங்கும், உங்கள் வெறுமையெல்லாம் நீங்கும், உங்கள் வெறுமையெல்லாம் நீங்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுமைகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பற்றாக்குறைகளை அவர் நீக்குவார். ரேகா நாமா சேகெட்டேலே பௌதர்வியாந்தனமோ. ஹல்லேலூயா. ஒரு தெய்வீக அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் இந்த நாளில். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக பலன் உங்களுக்கு உண்டாகும் இந்த மாலை வேலையில். காலியெல்லாம் நிரப்புற ஒரு பலன், காலியெல்லாம் காலி பண்ணுகிற ஒரு கிருபையை அவர் உங்களுக்கு கொடுப்பார்.
உங்க பாத்திரம் இனி வெறுமையா இருப்பது இல்லை, உங்கள் களஞ்சியங்கள் இனி வெறுமையா இருப்பது இல்லை. ஹல்லேலூயா 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 ஒரே கிளமாந்தாரா சேக்லேந்தாலாரா தாராபாலபா எல்லா எல்லா பாவர்ட்டி ஸ்பிரிட்டை இந்த இடத்துல ரெபியூக் பண்ணுகிறோம். எல்லா தரித்திரத்தை எல்லா இல்லாமையை எல்லா பற்றாக்குறையை ஹல்லேலூயா வி ரெபியூக் இட் இன் ஜீசஸ் நேம் இன் திஸ் பிளேஸ். ஹல்லேலூயா எல்லா தரித்திரத்தின் வல்லமையை இல்லாமையின் வல்லமையை பற்றாக்குறைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் இந்த இடத்துல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த இடத்துல நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆவி ஊற்றப்படும் வரைக்கும் அப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது வனாந்தரங்களும் வயல் நிலங்களாக மாறும், வனாந்தரங்களும் வயல் நிறங்களாய் மாறும், வனாந்தரங்களும் வயல் நிறங்களாய் மாறும். அவாந்தர வெளி அவாந்தர வெளி ஹல்லேலூயா கடு வெளி புஷ்பத்தை போல் பூக்கும் என்று எழுதியிருக்கிறது. உங்க வாழ்க்கையில ஒரு ஒரு வளமே இல்லாம ஒரு 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 விதமான ட்ரையான சூழலையே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்க மேல வருகிற தேவனுடைய பிரசன்னம், இன்னைக்கு உங்க மேல இறங்குகிற தேவ ஆவியானுடைய பலன் அந்த 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 நிலையை உங்க வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடும்படியாக, அந்த நிலையை உங்க வாழ்க்கையிலிருந்து தகர்த்து போடும்படியாக தேவனுடைய ஆவியானுடைய கிரியை இந்த மாலையிலே உங்களுக்கு நேராக வருகிறது. Hallelujah, hallelujah. Father, in the name of Jesus, I speak in this place. Hallelujah, I speak in this place. Prosperity, plenty. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. Oh, kanji poyirukra andha dry bones paathu ularndu pona andha elumbugala paathu nee pesu, nee pesu, nee yan vaarthaiya pesu. அது உயிரடையும், அது உயிரடையும், அது ஒன்றாக கூடி சேனையா எழும்பும் என்று சொல்லியிருக்கிறது. இந்த மாலை வேலையில ஒருவேளை பொருளாதாரத்துல உடஞ்சி செதஞ்சி பாதிக்கப்பட்டு இந்த இடத்துல இருக்கலாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ட்ரையான நிலையும் மாறும்படிக்காக, எந்த வறண்ட நிலையும் மாறும்படிக்காக தேவனுடைய வலமை அவருடைய வாழ்க்கையில ஊற்றப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா ராக்லாமோரா சேகே டேலே போரா கத்தாரா பாலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவமான உணர்வு, வெட்கத்தின் உணர்வு இப்போதே வெளியே போகட்டும். அத ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியின் உணர்வு, தோல்வியின் உணர்வு, நான் தோத்து போயிட்டேன், எத்தனையோ முறை தோத்து போயிட்டேங்கிற அந்த தோல்வியின் உணர்வுகள் இப்போதே வெளியேறும்படிக்கா நான் பேசுகிறேன். I rebuke it, the fear of failure in this place, out in Jesus' name. Hallelujah. பயங்கள் வெளியேறுவதாக, பயங்கள் வெளியேறுவதாக, அதைரியங்கள் வெளியேறுவதாக, ஒரு புது பலன் இப்பொழுது வருவதாக. தைரியத்தின் ஆவியை நான் வரவேற்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆவியின் நிறைவை இந்த இடத்துல நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தைரியத்தின் ஆவியை பேசுகிறேன். ஹல்லேலூயா. ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். நான் துணிஞ்சு போவேன், துணிஞ்சு போவேன், நான் துணிஞ்சு போவேன், நான் துணிந்து போவேங்கிற அந்த ஆவியை நான் பேசுகிறேன் இந்த இடத்துல. துணிவின் அபிஷேகத்தை நான் பேசுகிறேன். ஒரு துணிவை நான் பேசுகிறேன், துணிச்சலை நான் பேசுகிறேன், தைரியத்தை நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் இந்த மாலை வேலையில. பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இந்த மாலையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். யூ வில் ரிசீவ் த பவர், யூ வில் ரிசீவ் த பவர். அது மாம்சத்தின் பலன் அல்ல, அது மாம்ச சக்தி அல்ல, அது தேவனுடைய சக்தியாக இருக்கிறது. அது எதுவும் வெறும் ஊழியம் செய்வதற்கான பலன் மட்டுமல்ல. உபாகமம் 8:18 படி இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான தேவனுடைய பலன் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன், சம்பாத்தியத்தை செய்வதற்கான ஒரு பலனும் ஒரு அபிஷேகமும் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைப்பதற்கான பலன், இருப்பு தாழ்பால்களை முறிப்பதற்கான பலன் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது.
Hallelujah. Receive his anointing. Receive his anointing right now. Raklemona sekatara badala borabalaba. Ruklebora seklemandara balaba. Ruklemantala mandara. பணத்தை உங்ககிட்ட வரக்கூடாத படிக்கு தடுத்துக்கிட்டு இருந்த எல்லா காரியங்களும் அப்படியே நீங்கும்படிக்கா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல கதவு உடைகிறது, இருப்பு தாழ்பால்கள் முறிகிறது. ஹல்லேலூயா, அது தேவனுடைய அபிஷேகத்தினால நடக்குது. என் கையில ஏன் காசே வரமாட்டேங்குது, என் கையில ஏன் பணமே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லா தடைகளும் இப்பொழுது விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, ஃபாதர் ஐ ஸ்பீக் ஃபைனான்சியல் ஃப்ளோ இன் திஸ் பிளேஸ், ஃபைனான்சியல் ஃப்ளோ இன் திஸ் பிளேஸ், ஃபைனான்சியல் ஃப்ளோ இன் திஸ் பிளேஸ் ஃபாதர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரக்லோபுரா செகதரபா கதரபா ருகே தேரேபா செகதேலேபா ரகதரா ரிஹேனா மந்தரா. ஓ ரிக்லேபோரா செக்லமந்தா ரபலபா ரேகேனம செக்கேலேபா கதரபலபா ருஹேனியாந்தினே மேக்காரா ருபேதாரா செக்கேதேரேபா குரபலபா ரபலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ வி ப்ரைஸ் யூ ஃபாதர், ஓ வி ப்ரைஸ் யூ ஃபாதர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராட்டமே இல்லாத ஒரு வெற்றியை நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மாம்சத்தில் போராடி களைத்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு தேவ பலன் உண்டாகுகிறது, ஒரு ஆவியின் பலன் உண்டாகுகிறது. அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருபோதும் சோர்ந்து போகாத பலனை, ஒருபோதும் இளைப்படையாத பலனை, சூழ்நிலைகளை தாண்டி கழுகுகளை போல செத்தைகளை அடித்து பறப்பதற்கான பலனை இந்த மாலையில நான் பேசுகிறேன் ஆண்டவரே. மேலே எழும்புவதற்கான பலனை பேசுகிறேன். Arise and shine, arise and shine. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கும் ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா, அந்த பலனை பேசுகிறேன், அந்த கிருபையை பேசுகிறேன் இந்த இடத்துல. ரக்காபோ ஷேகே டலபரா கதரா. தி ஹோலி ஸ்பிரிட் என்கவுண்டர் இன் திஸ் பிளேஸ். பரிசுத்த ஆவியானவருடைய சந்திப்புகளை இப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ரக்காமா சகதரா பலபா. ஹல்லேலூயா, தி என்கவுண்டர்ஸ். ஓ க்ளோரி, க்ளோரி. Hallelujah, the Holy Spirit encounters. அவருடைய சந்திப்புகள் இப்பொழுது நடக்கிறது. Hallelujah, Hallelujah. Rehena mantara batala barabalaba rukle mandara sekle mandara namadaraba. Hallelujah, Hallelujah. இனி அடப்பு போல இருக்காது, இன்னும் அப்படியே ஃப்ளோ ஆகும்படியான ஒரு கிருபை. எல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்காது, ஸ்ட்ரக் ஆயிட்டு இருக்காது, அப்படியே ஃப்ளோ ஆகும். Money will flow. Money will flow in Jesus' name. Money will flow. I speak cash flow. I speak money flow in Jesus' name in this place. Cash flow, money flow in this place, Father. Rabona sekataraba kataraba talabaraba. Hallelujah, hallelujah, hallelujah. Let them flow in Jesus' name, Father. Hallelujah. Unaligalil, unaligalil, திராட்சரசம் புரண்டு ஓடும் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்டக்கா இருக்கிற ஒரு வியாபாரத்தை அல்ல, அப்படியே மங்கி போயிருக்கிற ஒரு பிசினஸ் அல்ல, அப்படியே ஃப்ளோ ஆகிற ஒரு பிசினஸ் நான் பேசுகிறேன். ஃபாதர் ஐ ஸ்பீக் இன் திஸ் பிளேஸ் ஓவர் ஃப்ளோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அவங்க சேல்ஸ்லாம் அப்படியே ஃப்ளோ ஆவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய புதிய கிளைகள் அமைப்பார்களாக, புதிய புதிய எல்லைகள் அவர்களுக்கு உருவாகுவதாக இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஆண்டவரே. So many branches in Jesus name. அநேக புதிய கிளைகளும், அநேக புதிய இட வாய்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே உருவாகுவதாக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. I speak it in Jesus name. I speak it in Jesus name. Ora kabara sekatara badala baraba. Ruka parabara siakatara badala ba. Reklebora kataraba. Rigena mana na 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 na. Yeah, yeah.
Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Oh, we praise you, Father. Oh, we praise you, Father. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெறிந்த நாணலே அவர் முறியாதவர். மங்கி எரிகிற திரியை அணையாத ஒரு நல்ல தெய்வம் இந்த கால வேளையில உங்க விளக்கை ஏத்துகிறார். உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொண்டு வந்து வைக்கிறார். புதிய ஆற்றலை அவர் கொண்டு வந்து வைக்கிறார். புதிய தைரியத்தை, புதுவிதமான ஞானங்களை அவர் உள்ளே கொண்டு வந்து வைக்கிறார். Hallelujah, 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 hallelujah. O Ramana sekendele re dene, rikendele re dene kere bola bora bala bara bala ba. Oh, we praise you, Father. Hallelujah. தூர இடத்துல, இன்டர்நெட்ல, லைவ்ல, பல ஊர்கள்ல இருந்து, பல சூழல்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். I speak same anointing. Hallelujah. இதே அபிஷேகம் அங்க கிரியை செய்யும்படிக்கா நான் பேசுகிறேன். எல்லா நுகங்களும் முறிவதாக, எல்லா நுகங்களும் முறிவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Hallelujah, hallelujah. Money, come to me in a supernatural way. Hallelujah. Paname, yerkiki, apparpata vidatile, enidatile varuvadaga, engal janangalidatile varuvadaga. Money cometh in Jesus' name. Money cometh in Jesus' name. Money cometh in Jesus' name. Hallelujah, hallelujah. Money cometh in the body of Christ. Yesuvin sariramagiya sabaiki paname nee vandu velai sei endru naangal solugirom. Nee vandu panividai sei endru solugirom. Hallelujah, hallelujah. Panam engra velai kaaran vandu velai seivana endru solugirom. Rubenia crema katara rutenia crema katara bara rupe taraba sekendara hala bara malkona ma sekendara hala bara ri de 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 uchana na 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 ye hallelujah 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 kamat kamat hallelujah 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 காற்ற காண மாட்டீங்க, மலைய காண மாட்டீங்க, வாய்க்கால்கள் நிரம்பும் என்று எழுதி இருக்கிறது. Money cometh in a supernatural way. In a supernatural way. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதங்களில் பொருளாதார செழிப்புகள் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நாளில இதுல இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வரும்படிக்கா நான் பேசுகிறேன். சூப்பர் நேச்சுரல் வேலை வருவதாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வருவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரேஹனம செந்துரோ கோதரபலபா. Where there is your presence, there is fullness, Father. Where there is your presence, there is fullness. உம்முடைய பிரசன்னம் எங்கு இருக்கிறதோ அங்கு பரிபூர்ணம் இருக்கிறது. அங்கு அபண்டன்ஸ் இருக்குது. அங்கு அபண்டன்ஸ் இருக்குது. அங்கு நிறைவு இருக்கிறது ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. Oh, we love you, Father. Oh, we love you, Father. Father, we love you. Father, we love you. Hallelujah. Ma po she ka ta 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 ta. Oh, stress la neenga sambadhikka maatinga. Neenga aluthathila sambadhikka maatinga. Aanandathila sambadhippinga. ஆனந்தத்தில் சம்பாதிப்பீங்க. ஆனந்தத்தில் தான் சம்பாதிப்பீங்க. உலகம் அழுத்தம் நிறைந்த தொழிலை அது செய்கிறது. அழுத்தம் நிறைந்த ஒரு பிசினஸ் அது பண்ணிட்டு இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைகள் ஆனந்தத்திலே ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பார்கள். மகிழ்ச்சியினாலே அவர்கள் செல்வத்தை சேர்ப்பார்கள். துக்கத்தோடு அல்ல, வேதனையோடு அல்ல. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு வேதனையை கூட்டா. வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம், வேதனை இல்லாத ஒரு ஆஸ்தி, வேதனை இல்லாத ஒரு செழிப்பு, வேதனை இல்லாத ஒரு பெருக்கம், வேதனையே இல்லாத விதத்திலே தேவனதை உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒரு அபிஷேகத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பலனை கொடுக்கிறார். No more stress, no more stress in your life. அழுத்தம் இல்லை, ஆனந்தத்தாலே, ஆனந்தத்தாலே, ஆனந்த தைலத்தாலே.
ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய மகிழ்ச்சி இந்த இடத்துல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அழுத்தத்துல இனிமே பண்ண மாட்டீங்க. அது ஊழியமா இருக்கலாம், அது பிசினஸா இருக்கலாம், அது குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையின் எந்த காரியமா இருக்கலாம், இனி அழுத்தத்தோடு அதை செய்ய மாட்டீர்கள், ஆனந்தத்தோடு அதை செய்வீர்கள், ஆனந்தத்தோடு அதை செய்வீர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ, I speak in this place the oil of gladness right now, the oil of gladness in this place right now. Oh glory. Hallelujah. Father, let them overflow joy in this place. Father, அளவு கடந்த ஒரு சந்தோஷத்தை இந்த இடத்துல ஊற்றி கொண்டிருக்கிறா. அளவு கடந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த இடத்துல அவர் ஊற்றி கொண்டிருக்கிறா. Receive it right now. ரோ ப்ளே கே தேரே காட்டா லாபா ராபா லாபா. அழுத்தெல்லாம் வெளியில போகுது, அழுத்தெல்லாம் வெளியில போகுது, அழுத்தெல்லாம் வெளியில போகுது. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஹல்லேலூயா. இனி உன் சூரியன் அஸ்தமிப்பது இல்லை, உன் சந்திரன் மறைவது இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா, அவரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பா. ரஹனமா சதே தே தே. ஹல்லேலூயா. ஓவர் தலையிலையும் ஒவ்வொருடைய வாழ்விலையும் Father, I speak the joy of the Lord. Hallelujah, hallelujah. The joy of the Lord is your strength. The joy of the Lord is your strength. பாருங்க, பணம் சம்பாதிக்கிற பலனை, பணம் சம்பாதிக்கிற அபிஷேகத்தை அவர் எந்த விதத்தில் கொடுக்கிறாருன்னா சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. சந்தோஷங்கிறது ஒரு பலன். அந்த பலன் இருக்கும்போது நீங்கள் சம்பாதிப்பீங்க, நீங்கள் சம்பாதிப்பீங்க. இனி சங்கடத்தில் அல்ல, இனி சங்கடத்தில் அல்ல, இனி சந்தோஷத்தில். ஓ க்ளோரி 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 க்ளோரி. Urama sachala barabala 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 badara badala badara balaba. Oh sheka tarabadala barabala ba. Oh the joy. Hallelujah. தேவனுடைய மகிழ்ச்சி இறங்கி கொண்டிருக்கிறது. அவருடைய சந்தோஷம் இந்த இடத்துல ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. The oil of gladness. தொழில் செய்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை அவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. தொழில்னாலே கஷ்டம், தொழில்னாலே கண்ணீர், தொழில்னாலே வேதனை, தொழில்னாலே ஏதோ அழுத்தத்துல பண்ணிட்டு இருக்கணுங்கிறது இல்ல. அவர் ஒரு புது எண்ணெய் அவர் உங்களுக்கு தருகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன் சொன்னாரு. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி ஒரு எண்ணெய். ஹல்லேலூயா. அது உங்க மேல வரும் பொழுது ஒரு சந்தோஷம் உங்களுக்கு உண்டாகும். அது உங்க மேல ஊற்றப்படும் பொழுது ஒரு புத்தி கேட்டாத மகிழ்ச்சி உங்களுக்குள்ள இருந்து ஊற்றெடுக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். ஓ க்ளோரி க்ளோரி. Glory. Glory, glory, fill them, Father. Hallelujah. இது வேற, இது தேவன் கொடுக்கிறது, இது தேவன் கொடுக்கிறது, இது அவர்கிட்ட இருந்து வர்ற ஒன்று. உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மகிழ்ச்சினால, மகிழ்ச்சினால. Yes. 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 அழுத்தம் இல்ல, அழுத்தம் கிடையாது, அழுத்தம் கிடையாது. ஆனந்தம், ஆனந்தம், ஆனந்தம். The gladness. Oh, overtaking this place right now.
check in this place, Father. இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். இந்த இடம் முழுவதும் நிரம்பட்டும். நோ மோர் ஸ்ட்ரெஸ், நோ மோர் ஸ்ட்ரெஸ். அழுத்தமே இருக்கக்கூடாது. ஆனந்தமா செய்யட்டும், ஆனந்தமா செய்யட்டும், ஆனந்தமா செய்யட்டும். கலிகூறுதல், கலிகூறுதல், கலிகூறுதல். உம்முடைய ஆவியானவர் இறங்கி வரும்பொழுது, உம்முடைய ஆவி ஊற்றப்படும் பொழுது, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காஞ்சிருக்கிறதெல்லாம் அப்படி பூக்கும், காய்க்கும், கனிதரும், பலன் உண்டாகும். புத்தி கெட்டாத விதத்திலே தெய்வீக பெருக்கங்கள், தெய்வீக செழிப்புகள், தெய்வீக சம்பூரணங்கள் உண்டாகும். நீங்கள் 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 ஹல்லேலூயா திருப்தியாய் சாப்பிட்டு என்று எழுதியிருக்கிறது. அப்படியாய் சம்பூரணமாய் புசிப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறது. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். சம்பூரணத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் எங்கள் நடுவிலே செய்கிற கிரியைகளுக்காய், நீர் எங்கள் மத்தியிலே செய்கிற கிரியைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. எஸ் எஸ், எல்லா துதிகளை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். ஓ ரகாமனா சேந்தரே ரூகதேன மாண்டிலோ ப்ரோ சந்துரோ கதர பௌதரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க இன்னைக்கு சாயங்காலம் இது எனக்கு தேவையா இருந்தது அப்படின்ட்டு? ஆமென். உங்க தேவைய நல்லா தெரிஞ்சிருக்கிறவர் ஒருத்தர் தான், அவர் தேவனுடைய ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. யாரும் அறியாத உங்களை, உங்க உள்ளான தேவையை அவர் அறிஞ்சிருக்கிறார். ஆமென், அவர் அறிந்திருக்கிறார். இதெல்லாம் பொதுவாக அந்த மாதிரி பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்லாம் பண்ணாமல் வேறு டைமில் தான் இதுக்காக நேரங்களை செலவு பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு அது தேவைன்னு அவர் அறிஞ்சு வச்சுருக்கிறார். ஆமென். அழுத்தத்தோடு ஒரு பிஸ்னஸ் பண்ணி சந்தோஷத்தெல்லாம் மறந்துடணும் அப்படி தான் சொல்கிறாங்க. பல காரியங்களை இழந்து, பல காரியங்களை மறந்து, பல காரியங்களை திறந்து தான் ஒரு தொழிலை செய்ய முடியும்னு உலகம் கற்று வச்சுருக்கும் போது, தேவன் வித்தியாசமாக ஒன்றை செய்கிறதுக்கு உங்களை என்னை அவர் அழைக்கிறார். ஆமென். அவர் எப்படின்னா, இங்கே பார்ப்பா, நீ ஆனந்தத்திலேயே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். ஆமே. நீ வந்து மகிழ்ச்சியா இருந்தே பணக்காரன் ஆகலாம். ஆமே. உலகம் என்ன நினைக்கணும் அப்படியே சொல்றாங்க பாருங்க, ஒரு மாதிரி டைட்டா ஃபேஸ வச்சுக்கிட்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா பொதுவா பணக்காரங்கன்னா சிரிக்க மாட்டாங்கன்னு ஒரு பேர் வாங்கியிருக்காங்க தெரியுமா? ஒரு மாதிரி டைட்டா வச்சுக்கிடுவாங்க, மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி அப்படியே வச்சுக்கிடுவாங்க. அப்படி வச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்க யாரு? பணக்காரங்க. கலகலன்னு ஒரு ஆள் சிரிச்சுட்டு இருந்தான், இது உருப்படுற மாதிரி தெரியலையே, நமக்கே லாஜிக் வேற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. பணக்காரனா அவன் சிரிக்க மாட்டான், ஒருன்னு இருப்பான் அப்படின்ட்டு. ஆனா அப்படி இல்ல பாருங்க, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார், அவர் சிரிக்கிறார். அதுவும் எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் வேலையில ரொம்பவே சிரிக்கிறார். ஒண்ணுமே நடக்காத போது ரொம்ப சிரிக்கணும் பாருங்களேன். ஆவிக்குரிய ரெல்ம்ல வெற்றி பெறுவதற்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு வெளிப்பாட்டை தேவன் அனுப்பியிருக்கிறார். சில டைம்ல என்ன சொன்னாங்கன்னா, நல்ல ஜவம் பண்ணியே ஒரு வெற்றியை பார்க்கலாம் நாங்க, அது வெற்றி இருக்குது. அப்புறம் வந்து இல்லை, வார்த்தையை பேசுனா ஒரு வெற்றியை பார்க்கலாம் அப்படின்னு, அப்புறம் துதிச்சா ஒரு வெற்றியை பார்க்கலாம் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் நிறைய என்ன பார்க்குறேன்னா, சும்மா சிரிச்சுட்டே இருந்தாலே சக்ஸஸ் தான். இது எப்படி தெரியுமா? சிரிச்சுட்டே இருக்கிறதுன்னு என்னத்தனா, நாம் அந்த முடிவை பார்க்குறோம். ஆமே. முடிவு என்னங்கிறது தெரியுது, நாம் எப்படி இருப்ப போகுதுன்னு தெரியுது. இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து அழுங்கிறான் பிசாசு, ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து சிரிங்கிறார். அதை பார்த்து என்ன பண்ணு? சிரி. ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஆமே.
அதனால தான் சொல்கிறாரு, மகிழ்ந்து களி கூறு, கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், கத்தர் உன் பிஸ்னஸை பெருசாக்குவார், கத்தர் உங்கள் தொழிலை பெருசாக்குவார், கத்தர் உங்கள் ஊழியத்தை பெரிதாக்குவார். அல்லேலூயா, மகிழ்ந்து களி கூறு. ஆமென். மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, எலெக்ஷன் வருதுன்னு பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. யார் வந்தாலும் உன் கதை அற்புதமாக நடக்கும், உங்களுடைய தொழில் அற்புதமாக நடக்கும். ஆமென். மகிழ்ந்து களி கூறு. ஸோ எப்போவுமே இந்த ஹாப்பினஸ்ஸை, ஜாயை தேவன் தரா இருப்பாருங்க. ஏன்னா அதன் அதுதான் ஒரு பலனாக இருக்குதான் வேதவசனம். பிஸ்னஸ் செய்கிறதுக்கு என்ன வேணும்? வி நீட் ஸ்ட்ரென்த். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்ட்ரென்த். அதெல்லாம் சிலர்கிட்ட பேசுகிறதுக்கு ரொம்ப பலன் வேணும், சிலர்கிட்ட விற்கணும்னா ரொம்ப பலன் வேணும், சிலருக்கு முன்னாடி நிற்கணும்னாலே பலன் வேணும், சிலர்கிட்ட கொடுத்த காசை வாங்கிறதுக்கு பெரிய பலன் வேணும். ஹலோ, இதெல்லாம் வந்து இந்த பலன் முடிஞ்சு போயிடும் பாருங்க, இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, இல்லை என் பலனை தரேன். என் பலனை தரேன்னு அர்த்தம்னா, பலன் எந்த விதத்தில் வருதுன்னா, அது மகிழ்ச்சி சந்தோஷம் என்கிற விதத்திலே அது வருகிறது. ஆமே, எல்லாம் சொல்லுங்கள், ஆனந்தத்தின் வழியாக ஆற்றல் வருகிறது, பலன் வருகிறது. அதனால தான் பாருங்கள், இது வந்து வெளியில் உள்ளவங்க எங்கேயோ கொஞ்சம் கற்று வச்சுக்கிட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, செயற்கையாக போய் ஒரு கார்டனில், பார்க்கில், அங்கே அங்கே நின்றுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சும்மா எதையாவது சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. செயற்கையாக அப்படியே சிரி சிரித்து பார்க்காங்க. ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாரு, ரொம்ப அழுத்தமாகி போச்சு. அதுவும் இப்போ பைசா கூட கூட, முதல்ல ஆனந்தம் வரும்னு நினச்சி தான் நிறைய வாங்கியிருக்கிறான், இப்போ ரொம்ப கூடிடுச்சு, கூட கூட ரொம்ப அழுத்தமும் கூடுது. இது வந்து உலக வழியில் ஒருத்தன் பணக்காரனாகும் போது இப்படி தான் அவன் பார்க்குறான், சுகர் கூடுது, பிபி கூடுது, ப்ரெஷர் கூடுது, எல்லாமே கூடுது. அதனால் எங்கேயாவது பார்க்கில் போய் அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான், ஹா 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 அப்படின்ட்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு மேலான வழிகளை அவர் வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இல்லைப்பா, நான் ஏன் ஆவியை உனக்கு தாரேன், ஏன் என்னுடைய மகிழ்ச்சியை உன் மேலே நான் ஊத்துறேன், நீ என்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், மகிழ்ச்சியாகவே இருப்பேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. ஆனந்தத்தால் அகிலம் வெல்வோம். ஆமென். இந்த கடவுளுடைய பிள்ளைங்க நிறைய நேரம் கற்றுக்கல, கடவுளுடைய பிள்ளைங்க இதெல்லாம் குறை சொல்லி தான் பழகியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இது தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் அற்புதமான ஈவு. சொல்லட்டுமா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலே ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே வெற்றி பெற்ற ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் வெற்றி இங்கே ஆரம்பிக்குது, இங்கே ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேருக்கு பாருங்கள், இங்கே தான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அதனால தான் சில ஜென்ஸாக இருந்தால் அவங்களுக்கு இங்கே கை வச்சு ஜோம் பண்ணுறேன். ஏன் தெரியுமா, அங்கே தேக்கி வச்சுருக்காங்க, அவ்வளவு வைக்கும்போதே வெளியில் அப்படி ரிலீஸ் ஆகுது பாருங்கள், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வெளியில் போகுது பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே தேக்கி வச்சுருக்கான். இந்த ஈசாவுக்கு வந்து துறவெல்லாம் மண்ணை போட்டு மூடினான் போய் உள்ளே பிடிக்கிறோம் பாருங்களேன். இப்போ நமக்கு துறவெல்லாம் உள்ளே வச்சுட்டாரா, அதனால உள்ளே போடுறான், வெளியில் வேற. ஆனால் உள்ளே தான் இப்போ நிறைய துறவுகள் இருக்குது, ஜீவ ஊற்றுகள் உள்ளே இருக்குது. என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து அந்த நதிகளெல்லாம் போகுமா. உள்ளம்னு இருக்குது, அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இஸ் அவுட் ஆஃப் யுவர் பேலி அப்படின்னு இருக்குது, உன் வயிற்றுலேருந்து தான் போகும், இங்கே தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் இங்கே பஃப் பஃப்னு பண்ணுது. அந்த ஜாய் வரும்பொழுது, அந்த மகிழ்ச்சி வரும்போது எங்கே பொங்குது, இங்கே தான் பொங்குது. ஏன்னா இங்கே பொங்க விடாமல் தடுத்து வச்சுருக்கிறான். இப்போ தேவ ஆவியானவர் அப்படியே திறக்கும் பொழுது ஒரு எப்போவுமே ஒரு ஜாய் மூடு, ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷ மனநிலை உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே, அது ஒரு ஆவியாகவே உங்கள் மேலே இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தையும் சந்திக்கவும் ஃபேஸ் பண்ணவும் ஒரு புது பலனை நீங்கள் எப்பொழுதும் உணர ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஸோ காசு கூட கூட மகிழ்ச்சி போயிடுங்கிறது இல்லை, கடவுள் உங்களை மகிழ்ச்சியோடே சம்பாதிக்க வைப்பார். ஏமே, ஆனந்தத்துடனே கூடிய ஐஸ்வர்யத்தை நீங்கள் அடைய முடியும். ஆமென். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க, ஆண்டவர்கிட்ட மொத்தமாக கிடைக்கும். அவர் அப்படிலாம் பிச்சு பிச்சுலாம் என்ன பண்ணுறது இல்லை, தர்றதே இல்லை. அவர் சந்தோஷத்தையும் தராரு, அதே நேரத்தில் வெற்றியையும் தராரு, ஆனந்தத்தையும் தராரு, ஐஸ்வர்யத்தையும் தராரு, அதனோடு வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்கள், வேதனை இல்லா ஐஸ்வர்யம்.
அப்போ அப்படி ஒன்று இருக்குது பாருங்க, வேதனையோடு ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு. ஆனால் கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு தர்றது அப்படி இருக்காது, நான் உனக்கு தர்றது எப்படி இருக்கும், வேதனை இல்லா. எல்லாம் சொல்லுங்க, வேதனை இல்லா. ஏன்னா கல்வாரியில் அது நீக்கப்படுகிறது. உங்கள் வேதனையை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், உங்கள் துக்கங்களை ஒருவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற வழி, உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் ஒருத்தர் நீக்கி போட்டிருக்கிறார். ஆமென். அப்போ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போதும் தொழில் பண்ணும்போதும் நீங்கள் கஷ்டத்தோட வேதனையோடு செய்கிறது அவருடைய விருப்பம் கிடையாது. அதனால தான் அந்த சாபத்தின் அடையாளமாக இருக்கிற முள்முடியை அவர் தலை மேலே வச்சுட்டார். அதனால் இப்போ நெத்தி வேர்வை நிலத்தில் விழுந்து கஷ்டப்பட்டு அப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு வைக்கலை, முள்முடியை உனக்காக நான் எடுத்துட்டேன். இப்போ கஷ்டமே இல்லாமல் கலிகூடுதலான ஒரு செல்வத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. அதை விசுவாசிங்க, அதை பிலீவ் பண்ணுங்க. என்னன்னா சொல்லுவாங்க, கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்பாங்க, இதான் முதல் விதி உலகத்தை பொறுத்தளவுக்கு. இல்லைங்க, எனக்காக ஒருத்தர் கஷ்டப்பட்டார், கல்வாரியில் குத்தப்பட்டார், கல்வாரியில் முடிமுடிகளை ஏற்றுக்கொண்டா நான் கஷ்டப்பட மாட்டேன், நான் கத்தரை நம்புவேன். கஷ்டப்படுகிறவனோ முன்னேறுவான்னு போடல, கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஆமாம், நிறைய பேர் கஷ்டத்தை நம்புகிறாங்க, நம்ம கத்தரை நம்புவோம். இப்போ அவங்களுக்கு நான் கஷ்டத்தை பற்றி பேசணுன்னே ரொம்ப கோபமாயிடும். கத்தரை பற்றி பேசுனா கூட விட்டுருவாங்க, பேசிட்டு போகிறாங்கன்ட்டு. ஆனால் கஷ்டத்தை பற்றி பேசினோம்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் எதுக்குங்க கஷ்டப்படணும், கஷ்டப்பட வேண்டியதில்லை. சொல்லப்போனால் பிஸ்னஸ்ங்கிறது, வியாபாரங்கிறது கடவுள் எப்படி வச்சுருக்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே வச்சுருந்ததை அப்படி வெளியே கொண்டு வந்து அதை உருவாக்கி நீங்கள் மகிழும்படியாகத்தான் அதை வச்சுருக்கிறாரு. வெறும் காசு உண்டு பண்ணுற ஒரு காரியம் மட்டுமல்ல, வெறும் பணத்தை உண்டு பண்ணுற ஒரு காரியம் மட்டுமல்ல, அது உங்கள் வெளியில் வரும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படி உண்டாகும் பாருங்கள். அதுக்காக தான் ஆண்டவர் அதை வச்சுருக்கிறார். நீங்கள் கட்டின வீடாக இருக்கலாம், நீங்கள் எழுதின புத்தகமாக இருக்கலாம், நீங்கள் எடுத்த படமாக இருக்கலாம், நீங்கள் தச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நீங்கள் வித்த பொருளாக இருக்கலாம், நீங்கள் தயாரித்த ஏதோ ஒன்று இருக்கலாம், அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. காசுலாம் வாங்கியிருப்பீங்க அது வேறு, ஆனால் அது அந்த ஒரு வேலை முடிஞ்சிருக்குது பாருங்கள், அதை பார்க்கும்போது என்ன இருக்குது, ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுக்காக தான் தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். ஆமே. அப்போ பிஸ்னஸ்னாலே சோகத்தில் கவலையில் கஷ்டத்தில் கண்ணீரில் செய்கிற ஒரு காரியம் அல்ல, ஆனந்தத்தோடு நீங்கள் செய்வீர்கள். ஆமே. மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்வீர்கள். அப்படி பண்ணும்போதே அங்கே சக்ஸஸ் வந்துடும், அப்படி பண்ணும்போதே வெற்றி அங்கே உண்டாக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட மனநிலை கை வைக்கும் போது கதவுகள் திறக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். நிறைய பேருக்கு தெரியல பாருங்களேன், ஒரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஐயோங்கிற மாதிரி தான் ஒரு லைஃப் வாழ்கிறாங்க. அப்படி கிடையாது. இனி நீங்கள் காலையில் செல்லும் பொழுது கலிகுறுதலோடு செல்வீர்கள், மாலையில் திரும்பும் போதும் மகிழ்ச்சியோடு நீங்கள் திரும்பி வருவீர்கள். இது ஒரு ஆசீர்வாதங்க, இது ஒரு ஆசீர்வாதம். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐயோ போகணுமா, வேலைக்கு வேற போகணுமா, அப்படின்னா அது சாபமான மனநிலை. போகும்போதும் எப்படி, பயங்கர சந்தோஷம். வீட்டை விட்டு போகிறோமே அதனால அல்ல. ஹலோ, சிலர் வந்து நான் சொல்கிறத வேற வேற மாதிரிலாம் புரிஞ்சுக்குப்பாங்க, அது சொல்லலங்கோ. ஆமா, வீட்டை விட்டு போனா மகிழ்ச்சி தானே பிரதர் அப்படிங்க. ஜாக்கிரதை, அந்த மகிழ்ச்சி பத்தி பேசல நானு. வேலைக்கு ஒருத்தர் சொல்றாரு, மனுஷன் ஜெயவானா இத அப்படிங்க, அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து பேசிட்டு லேட் ஆயிட்டு பிரதர் நான் கிளம்புறேங்க, அவ்வளவு நேரம் தான் மனுஷன் ஜெயவானா இத எவனா ஜெயவானா. அந்த பிசினஸ் அப்படி திட்டுவாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் இப்ப உழப்புங்க, யோ சொல்றதே ஒரு மாதிரி இருக்கு, இதெல்லாம் என்னங்க, ஷோ என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்படி உங்க வியாபாரத்தை திட்டிக்கிட்டே அதுல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. பிளஸ் யுவர் பிஸ்னஸ், எல்லாம் சொல்லுங்க பிளஸ் யுவர் பிஸ்னஸ். உங்க பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க. இது பண்ணி யாருங்க முன்னேறி இருக்கு அப்படின்ட்டு அது செஞ்சுட்டு இருப்பாங்க. யாருமே முன்னேறாம இருக்கலாம், முதல்ல முன்னேறின ஆளா நீங்க இருப்பீங்க, முத முதல்ல வெற்றி கொடி ஆட்டின ஆளா நீங்க இருப்பீங்க, முத முதல்ல ஜெயிச்சால நீங்க இருப்பீங்க. அதுக்கு தான் அவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். ஆமே. முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொழிலுக்குள்ள கடவுள் வைக்கல, முன்னேற்றம்ங்கிறத உங்களுக்குள்ள அவர் வைக்கிறார்.
மறுபடியும் சொல்கிறேன், முன்னேற்றம்ங்கிறது ஒரு தொழிலுக்குள்ளே இல்லை, முன்னேற்றம்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்குது. ஆமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். ஆசீர்வாதத்தை யார் மேலே வைக்கிறாரு? இப்போ நீங்கள் போய் எது மேலெல்லாம் கை வைக்கிறீங்களோ அது ஆசீர்வாதமாக மாறும். ரெண்டு இது வந்திருக்கு, நல்லா ஜோம் பண்ணி சொல்லுங்களேன் பிரதர். ஏதன்ட்டு என்ன கேட்டால் பத்தில் கை வையுங்கம்மா. நான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமும் பார்வையும் இருக்குமா? அதாவது சித்தத்துக்கெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க. நீங்கள் பத்தில் நூறு செய்யணுங்கிறது தான் சித்தம். உங்களுக்கு சித்த பிரச்சனையே தேவையில்லை, பித்த பிரச்சனையும் தேவையில்லை. கிறிஸ்தவத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ரெண்டுமே வெளியில் போயிடணும். எது சித்தம்? நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும், நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். அது கரெக்டாக இருக்கா கரெக்டாக இல்லைங்கிறது இல்லை, உன் மேலே நான் ஆசீர்வாதத்தை வச்சுட்டதுனால நீ போனால் அது கரெக்ட் ஆகிடும், நீ போனால் அது சரி ஆகிடும். அதுதான் காரியமாக இருக்கிறது. ஆமே, அதனால தான் பாருங்கள் யோசேப்பை பற்றி படிக்கும்போது நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவன் கையில் என்னெல்லாம் ஒப்புவிக்கப்பட்டதோ அது எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சான். ஆதி ஆகமம் 39 படிக்கிறோம். அவன் கையில் எதெல்லாம் கொடுத்தாங்களோ அது எப்படி ஆயிடுச்சான்? வெற்றியாக வந்துச்சான். அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துதான். அதனால் அவனுடைய எஜமான் என்ன பண்ணுறானா, எல்லாவற்றையும் அவன் கையில் என்ன பண்ணிட்டான், ஒப்புவித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே, என்னமோ தெரியலையா, இந்த ஆள் எடுத்தால் ரொம்ப நல்லா போகுது. கடவுள் உங்களை அப்படி ஒரு சிம்பிளாக மாற்ற விரும்புகிறான். த சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ், வெற்றியின் சின்னங்களாய் நீங்கள் இருப்பீர்கள், ஜெயத்தின் அடையாளங்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆமே, உங்களை பார்க்கும்போது அது தெரியும் பாருங்க, இவர் வந்து வெற்றியின் அடையாளம் அப்படின்னு தெரிகிற மாதிரி கடவுள் வைப்பார். அப்போ கவனிங்க, அழுத்தமாக இல்லை, ஆனந்தமா. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தமா. வியாபாரத்தை வியாகுலத்தோடு செய்யக்கூடாது. வியாபாரத்தை எப்படி செய்யணும்? ஆனந்தமா மகிழ்ச்சியா செய்கிற மாதிரி ஒரு கிருபையை உங்களுக்கு அவர் தருகிறார், ஒரு பலனை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமே, எல்லாமே இயேசு அழுத்தத்தோடு ஊழியம் செஞ்சார் நினைக்கிறீங்களா? அழுத்தத்தோடு இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவர் மேலே ஒரு அனாயிண்டிங் இருந்து தான், அவர் மேலே ஒரு தைலம் இருந்து தான். எபிரேயர் 1:9, நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்போ உங்க மேல ஒரு தைலம் வருது, ஒரு தைலம் இருந்துதான் இயேசு மேல ஒரு அனாயிண்டிங் இருந்துதான். அது என்ன அனாயிண்டிங்கா? The oil of gladness. எல்லாம் சொல்லுங்க, oil of gladness. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்த தைலம். ஆமென். இது எப்பவுமே அவர் மேல இருந்ததுங்க, இயேசு மேல. அதனாலதான் அவர் அழுத்தமா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, அவர் எப்போவும் எப்படி இருக்கிறாரு. இது ஒரு ஆசீர்வாதம். நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். ஆமே, சொல்லுங்க பார்க்கலாம், நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் வியாபாரத்துக்கு போகும்போது, நான் தொழிலுக்கு போகும்போது என் மேலே தேவனுடைய மகிழ்ச்சி இருக்கும். ஆமே. ஆமாம், அங்கே அழுத்தத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் போனாலே இந்த அழுத்தம் வெளியில் போயிடும். என்னையா சீரியஸாகவே இருக்க மாட்டுக்க அப்படிமாங்க. சீரியஸாக இருந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்? பொறுப்பற்ற தன்மைங்கிறது வேற, நான் அதை சொல்லலை, நான் சொல்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கோ. கவனமே இல்லாமல் பொறுப்பே இல்லாமல் செய்கிறது, அதை பற்றி பேசலை நான். சும்மா தேவையில்லாமல் தூக்கி வச்சுக்கிடுவாங்க பாருங்கள், வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்து இன்னொரு 10 கவலையை இப்போமே பண்ணி பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி கவலைப்படக்கூடாது. கடவுள் சொல்கிறார், நாளைக்கு என்ன நடக்கணுங்கிறது கூட கவலைப்படாதாங்கிறார். ஆனால் இவங்க லாங் டைம்லாம் எடுத்து கவலைப்பட்டு இருப்பாங்க. 5 திட்டம், 10 திட்டம்னு எடுத்து இப்போமே உட்காந்து ஓன்னு என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, உட்காந்து கவலைப்பட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது பாருங்கள். நாளை நமதே. வெளியில் ஒருத்தனே சொல்கிறான், நம்ம சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? நம்ம என்ன சொல்லணும் சொல்லுமா? நாளை நமதே இல்லை, நாடே நமது. ஆமென். என்ன சொல்லிட்டு இருக்கிறது? நம்முடையதா இருக்கிறதுங்க,
நான் சொல்லலை, பைபிள் சொல்லியிருக்குது. ஆனால் பைபிள் சொன்னதை நம்ம சொன்னது இல்லை. காமிக்கட்டுமா உங்களுக்கு பாருங்க, இதெல்லாமா பைபிள் இருக்குது? ஆமாம், இதுதான் பைபிள் இருக்குது. நம்ம கண்ணில் இதெல்லாம் தெரியறதே இல்லையே. கொரிந்தியர் எடுங்க பார்க்கலாம், 1 Corinthians 3:22 கரெக்ட் எடுத்தீங்களா? பவுலாகிலும் அப்பொல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் எல்லாம் உங்களுடையது. புரியல உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. நம்ம இதெல்லாம் தெரியுதில்லை, நம்ம இதெல்லாம் யாருடையதோ நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுது, பவுல் வந்து ஒரு ஊழியக்கார், அவர் சொல்கிறாரு, நான் யாருடையவன்? உங்களுடையவன். உலகம் யாருடையது? உங்களுடையது. வருங்காலம் யாருடையது? உங்களுடையது. அப்போ அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவாக தான் வந்திருக்காங்க, நாளை மட்டும் இல்லை வருங்காலமே நம்முடையது தான், உலகமே நம்முடையது தான், எல்லாம் உங்களுடையது. அதுதான் அவங்களுடைய பிரசங்கமாக இருந்திருக்கு, அதனால தான் சுதந்திரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பிப்ளிக்கல் தாட்டு தான். ஆனால் பிப்ளிக்கல் தாட்டை வந்து கடவுளுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி தாட்டெல்லாம் எடுத்துக்கல. கடவுளுடைய பிள்ளைங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, உலகம் யாருடையதுன்னு கேளுங்க, பீசாசூடிமா அவங்க சொந்தம்ட்டான். ஆனால் இவங்க வேதவசனம் என்ன சொல்லுது? எல்லாம் ஒரே லைனில் பிடிச்சிட்டாரு. ஏன்னா இப்போ எழுதணும்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால் ஒரே லைனில் கொடுத்துட்டார். எல்லாம், எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையது. நல்லா சொல்லுங்க, எல்லாம் உங்களுடையது. பொண்ணு யாருடையது? நிலங்கள் யாருடையது? நல்ல தொழில்கள் யாருடையது? ஆமே. கடவுள் சொல்றாரு, இது வந்து நமக்கு தான் என்ன வர மாட்டேன். அவன் சொல்றான், ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அப்படிங்கிறான். நம்ம ஆட்கள் ஒண்ணுமே இல்லை பிரதே, அடியன்கிட்ட ஒண்ணும் இல்லை இப்படியே இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல விசுவாசத்துல இதை பார்க்கவும் சுதந்திரிக்கவும் ஆரம்பிக்கணும். இது என்னுடையதா இருக்கிறது. ஆமென். இது என்னுடையது. கடவுள் சொல்றாரு, எதிர்காலமானாலும் வருங்காலமானாலும் பவுலானாலும் எல்லாமே யாருடையதா இருக்குது? உங்களுடையதா இருக்கிறது. ஆமென். இப்ப என்னுடையதுங்கிற எண்ணம் வரணும் பாருங்க, அப்பதான் அதெல்லாம் கிட்ட வரும். பணம் வருவதற்கு 10 வழிகள் இன்னைக்கு அதை பேசணும்னு தான் ஆரம்பிச்சேன், அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். சந்தோஷமா இருந்தாலே பணம் வந்துடும், மகிழ்ச்சியா இருந்தாலே செழிப்பு வரும், ஆனந்தமா இருந்தாலே ஐஸ்வர்யம் வரும். ஆமென். நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு ஆளா இருந்து பாருங்க, உங்க சக்சஸோட ரேட்டே வேற லெவலுக்கு போயிடும். உங்க முகத்துல பார்க்குற அந்த நம்பிக்கையின் ஒளிவட்டத்தை பார்த்தே அந்த பிசினஸை உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆமென். இதுகள் சில நேரத்தில் இதுகளை பார்த்தா இழுத்து முடுற மாதிரியே இருக்குது. அவன் பார்க்குறான் ஒரு மாதிரி, என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நீனும் இப்படி தான் ஆயிடுவே அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறது. அவன் பார்த்துட்டு கிளம்பிடுறான், நல்ல ஆளாக பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படி இருக்கக்கூடாது பாருங்க, உங்கள் ஃபேஸ்லேயே ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கை உள்ளத்தில் அப்படி இருக்கும்போது முகத்தில் வரும். கொண்டு வர வேண்டாம். இந்த கார்ப்பரேட் ட்ரைனிங்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ சிரித்த மாதிரியே வையின்னு லப்பர் மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. எவ்வளோ நேரம் தான் சிரிக்கிற மாதிரி நடிக்கிறது? ஆனால் கடவுள் வந்து அப்படி நம்மளை வந்து வெளி தோற்றமாக மாறுதல் அடைய அவர் சொல்லலை, உள்ள அப்படி மாத்துறதுனால வெளியில் அப்படி மாறிடுது. ஆமே. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நபரா, நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு நபரா, உங்கள் தோற்றம், உங்கள் முகம், உங்கள் பாவனை எல்லாமே என்ன பண்ணிடுது? மாறிடுது. உங்களை பார்த்தா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்ப்பான். நீங்கள் மனுஷன் இருதயத்தை பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறீங்க நிறைய இடத்துல, இல்லை அவன் முகத்தை பார்ப்பான் பைபிளில் போட்டிருக்கு. அப்புறம் அவன்கிட்ட போய் என் மனசு தெரியுமா அப்படிமாங்க நிறைய பேர், என் உள்ளத்தில் என்ன இருக்குது தெரியுமா? அவன் அதை பார்க்குறதே இல்லை, அவன் எதான் பார்க்குறான்? முகத்தை தான் பார்க்குறான். உங்கள் உள்ளத்தை பார்க்குறவர் கத்தர். அப்போ உங்கள் உள்ளம் நம்பிக்கையால் நிறைஞ்சிருந்துன்னா உங்கள் முகமும் நம்பிக்கையால் நிறைஞ்சிருக்கும். ஆமே. அதை பார்த்து உங்களிடத்துல காரியங்கள் வரும். அந்த அந்த உளியின் இடத்திற்கு சகலமும் ஈர்க்கப்படும். அந்த மகிமையை கண்டு ஓடி வருவார்கள். இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையில் இருக்கிற ஒரு காரியம் பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள், எல்லாம் உங்களுடையதே. ஆமென். சார், கடந்த 15 வாரங்களாக இந்த இடங்களில் இந்த பொருளாதார செழிப்பு,
வியாபாரத்தில் வெற்றி, இதை பற்றி பல காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கிறோம். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எந்த காரியங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டே இருக்கிறதோ அந்த காரியங்கள் நிஜங்களாக மாறும். எந்த காரியத்தை உங்கள் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறதோ சீக்கிரமாய் உங்கள் கைகளில் அதை காண்பீர்கள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஆவிக்குரிய ஒரு பிரின்சிபிள்ஸ் பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதையும் உங்கள் வாழ்வில் சில நாளைக்கு பிறகு அனுபவிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஆமே. அதனாலதான் செழிப்பை குறித்து, முன்னேற்றங்களை குறித்து, வெற்றிகளை குறித்து, உயர்வுகளை குறித்து, பெருக்கங்களை குறித்து நீங்கள் கேட்பது அவசியம், பின்பு அதை நீங்கள் பேசுவது அவசியம், அதை சிந்திப்பது அவசியம், அதை எதிர்பார்ப்பது அவசியம். இவைகள் உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். ஆமே. எஸ், கண்டிப்பாக சம்பவிக்கும். பாருங்க, எப்பவுமே என்ன இருக்குதோ அதை பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, என்ன வரணுமோ அதை பேசணும். எல்லாம் சொல்லுங்க, இருக்கிறத பேசாதீங்க, வர வேண்டியதை பேச. என்ன வேணும், என்ன வரணும், என்ன உண்டாகணும் அதை பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. பாருங்க, அப்போ இந்த வகுப்புகளே என்னுடைய நோக்கமாக என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை தொடர்ந்து உங்கள் காதுகளில் ஒழிக்க பண்ண வேண்டும். ஆமென். காதுகளில் ஒழிக்க பண்ணிட்டாலே போதும், அப்புறம் இருதயத்துக்குள்ள அது போயிடும், அப்புறம் அது உங்கள் நம்பிக்கையாக மாறும், அதுக்கப்புறம் அது நிஜமாகிறதை எந்த பிசாசும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் தடுக்க முடியாது. 100% அது நிறைவேறியே தீரும், அது நிறைவேறியே தீரும். ஆமென். அதனால தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான காரியங்களை தொடர்ந்து கேட்பது, தொடர்ந்து தியானிப்பது, தொடர்ந்து பேச வேண்டும். என்ன சொல்லுங்க, பேசுங்கள். பேசுறதுலாம் லேஸ்பட்ட காரியம் கிடையாது. நிறைய பேர் வாயை திறந்து பேசவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நடந்த பிறகு சொல்லுவோம் அப்படிங்காங்க. நடந்த பிறகு சொல்லுவோம், இல்லை சொன்ன பிறகு தான் நடக்கும். நம்ம பைபிளை கரெக்டாக புரிஞ்சிக்கவே இல்லை. தேவன் வெளிச்சம் உண்டான பிறகு சொல்லலை, வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பிறகு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொன்ன ஆகும். நிறைய பேர் என்ன நம்புறாங்க, கத்தர் சொன்னா ஆகும். இதை நம்புறீங்களான்னு கேளுங்களா நம்ம கிறிஸ்தவ ஆட்கள்கிட்ட. ஆமா பிரதர், நம்புறோம். கத்தர் சொன்ன ஆவாது என்ன இருக்கு? ஆனா பைபிள் சொல்லுது, Mark 11:23 நாம் இவ்விதமாக படிக்கிறோம், கத்தர் சொன்னால் மட்டும் ஆகும் அப்படிங்கிற விதத்தில் எல்லாமே இல்லை. இப்போ கத்தருடைய சாயலில் ஒருவன் படைக்கப்பட்டிருக்கிறான், அவருடைய சாயலிலே இப்பொழுது மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிறான். இப்போ என்ன ஆகும்னா, அவர் சாயலில் படைக்கப்பட்ட நீங்கள் சொன்னாலும் ஆகும். அங்கே வந்து போட்டிருக்கா, அங்கே பாருங்க, அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடி ஆகும். அங்க பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன், எல்லாம் சொல்லுங்க, அவன் சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்க, சொன்னபடியே ஆகும். அப்போ நீங்க சொல்ற மாதிரி ஆகும். ஆமென். இப்போ இருக்கிறதை பார்க்கிலும் 1000 நான் பெருகுவேன் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா பெருகுவீங்க, கண்டிப்பாக பெருகுவீங்க. இன்னைக்கு கடனில் இருக்கிறேன்னா சீக்கிரமாக கடன் கொடுக்குறவராக இருப்பேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். நிறைய காரியங்களை இன்னைக்கு அப்படியே பின்னாடி பார்க்குறோம். கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்துருக்குறோம். எதெல்லாம் பேச்சாக இருந்ததோ இன்னைக்கு அதெல்லாம் செயல்களாக மாறி இருக்கிறது. ஆமென். அதனால தான் ஒரு கிறிஸ்தவ பிஸ்னஸ் மேன், ஒரு கிறிஸ்தவ நபர் ஒருபோதும் தன் வாழ்விலே தோல்விகளை பேசக்கூடாது, குறைவுகளை பேசக்கூடாது, தட்டுப்பாடுகளை பேசக்கூடாது, ஃபெயிலியரை பேசக்கூடாது. ஆமாம், இந்த மோடி என்னைக்கு மாறுறாரோ அன்னைக்கு தான் எல்லாம் போகும் அப்படின்னு சாபத்தை அவர் மேலேயும் கொட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. யாரும் எப்படி இருக்கட்டும்ங்க, என் கதையை நடத்துறதுக்கு ஒரு கத்தர் இருக்கிறா, என் தேவைகளை சந்திக்க ஒரு தேவன் இருக்கிறா, எனக்காக வழிகளை அவர் திறப்பார். ஆமே. இதை சொல்ல தான் அவர் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். பஞ்ச காலத்தில் கூட நான் செழிப்பேன். பேச முடியுமா? பேசும். அப்போ மகிழ்ச்சியை பற்றி சொன்னேன். யோபுவில் நம்ம படிக்கிறோம்,
பஞ்சத்தை பார்த்து நீர் நகைப்பீர் அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, பஞ்சத்தை கண்டு நகைத்தல். ஆமென். கடன், தேவை, இதெல்லாம் பார்த்து என்ன பண்றது? சிரிக்கிறது. இதெல்லாம் ஈஸியா ஜெபிக்கலாம், ஆனா சிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா கடவுளுடைய இந்த அபிஷேகம் இன்னைக்கு உங்களுடைய தலையில ஊற்றப்பட்டது, இது உங்களை சோகங்கள்ல சிரிக்க வைக்கும், கலிகூற வைக்கும். ஆமே. இனிமே போய் நீங்க அப்படியே ஒரு உங்களுடைய ப்ரேயரில் மட்டும் இல்லை, உங்கள் அன்றாட காரியங்கள் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது இதை இதை எண்ணி பாருங்கள். இந்த தைலம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அப்படியே வெளியில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த அபிஷேகம் அப்படி வெளிப்படுறதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமே. ஒருத்தர் வந்து நம்ம ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு நடக்கிற காரியத்தெல்லாம் கவனிச்சுட்டு அவர் சொன்னார், தம்பி வாலிப வயசில் கஷ்டப்பட்டு ஆண்டவருக்காக எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்க. நான் சொன்னேன், கஷ்டம்லாம் படலையா, ரொம்ப சந்தோஷமாக தான் செய்கிறோம், ஏன்னா கடவுள் ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார். ஆமே. கடவுள் ஒரு பலத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தத்தோடு. இது ஒரு சீக்ரெட், நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் டயர்டே ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா டயர்டே ஆக மாட்டீங்க. குழந்தைங்க எப்போமாவது டயர்டாகி பார்த்துருக்கீங்களா? அது பேட்ரி கடைசி ஒரு பாயிண்ட் முடிகிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்து டக்குன்னு சுத்து, கடைசி இது வரைக்கும். நம்ம சில ஃபோனை யூஸ் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, பிங் பிங்னு அடிக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஆன் ஆஃப் ஆயிரும். அது மாதிரி எப்போ தூங்கணே தெரியாது, டக்குன்னு தூங்கிடும். ஏன்னா கடைசி நிமிஷம் வரைக்கும் டயர்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கும், எனர்ஜி ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா சோகம், கவலை, துக்கம் இதெல்லாம் அது மைண்டில் வைக்கிறதே கிடையாது. அவங்க எப்போவுமே ஜாயாக இருக்கிறாங்க. நீங்கள் ஜாயாக இருக்கும்போது எனர்ஜியாக இருப்பீங்க. ஆமே. அதனால தான் பாருங்கள், நீங்கள் எப்போவுமே இதை செக் பண்ணிக்கோங்க, நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமான்னு பாருங்கள். ஹாப்பியாக இருந்தாலே எல்லாமே நடக்கும். நம்ம என்ன பைபிளில் சொல்லியிருக்குது, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நீர் நிறைவேற்றும், அதுக்கப்புறம் நான் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஹலோ. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நீ மனமகிழ்ச்சியாக இரு, உன் வேண்டுதல்லாம் நடந்துருங்கிறார். நீங்கள் சந்தோஷமாக இருந்துட்டாலே உங்கள் ஜபத்துக்கெல்லாம் பதில் வந்துடும், நீங்கள் நினைத்த காரியங்கள் கூட நடக்க ஆரம்பிக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது. இல்லைங்க, காரியம் நடந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இல்லை, என் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு சம்பந்தப்படவில்லை, நடப்பிக்கிற தேவனோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது இந்த தொடர்பு உங்களுக்கு புரியுதுங்களா? நடக்கும் காரியங்களோடு தான் உங்கள் மகிழ்ச்சி தொடர்புடைய இருக்கும்னா, அது நடக்கும்போது தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் ஏதாவது டேமேஜ் கிமேஜ் ஆச்சுன்னா வருத்த சந்தோஷம் போயிடும். ஆனால் உங்கள் மகிழ்ச்சி நடக்கும் காரியங்களோடு தொடர்புடையதாக இல்லாமல் உங்கள் மகிழ்ச்சி நடப்பிக்கிற தேவனோடு தொடர்புடையதாக இருந்தால் எப்போதும் சந்தோஷமாக இருப்பீர்கள், கலிகூறுதலோடு நீங்கள் இருக்க ஆரம்பிப்பீர்கள். ஆமே. அதனால தான் வேதம் சொல்லுது, சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா இது மறுபடியும் மறுபடியும் சொல்லணும், ஏன்னா சொல்லி ஒரு மணி நேரத்தில் துக்கமாயிருவாங்க. ஹலோ. ஆண்டவருக்கு நல்லா தெரியுது, பவுல் அப்போஸ்தலனுக்கு ரொம்ப நல்லா தெரியுது. அதனால தான் பிலிப்பியர்னு ஒரு புக்கை அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாரு, சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று திருப்பி சொல்கிறார். எழுதினதையே மறுபடியும் எழுதுறதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஏன்னா நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி எழுதுகிறாங்கிறாரு. சொன்னதையே திருப்பி சொல்றதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ஆனால் நடக்கணுமே, அதனால இன்னொரு வாட்டி சொல்லலாம். பக்கத்தில் பா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி, டோன்ட் வரி. ஆமென். ஒரு கணவர் எப்போ பார்த்தாலும் தண்ணி எடுத்து ஒய்ஃப் மூஞ்சில் அடிச்சுட்டே இருந்திருக்கிறாரு, அப்பப்போ தூக்கி தெளிச்சிருக்கிறாரு. என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படி தெளிக்கிறீங்கன்னு, உங்கள் அப்பா தான் உன்னை வாடாமல் பார்த்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு. அதனால தான் நான் தண்ணியை தெளிச்சுட்டே இருந்திருக்கிறேன்னு இருக்கேன். வாடிடக்கூடாதான். எல்லாம் சொல்லுங்க, பி ஹாப்பி. சந்தோஷமாக இருங்க, அப்போவுமே நடக்கும் எல்லாமே. எல்லாம் அப்போ என்ன அர்த்தம்னா, உங்கள் ஸ்பிரிட் ரெல்மில் திறந்து வச்சு உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம். சொல்லட்டுமா, குழந்தைக்காக ஜோம் பண்ணுறான்னா எவ்வளோ அழுதியிருக்கிறா, புலம்பி புலம்பியிருக்கான்,
ஆனால் ஒரு டைம் பைபிளில் சொல்லுது, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. துக்கமுகம் லேடிஸ்க்கு ஆகவே ஆகாது. வீட்டுக்காரெல்லாம் லேட்டாக வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். இந்த சோக மூஞ்ச பார்க்கறதுக்கு கொஞ்சம் லேட்டாகவே வரலாம் 12 மணிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அண்ணா அழுதா, அண்ணா அழுதா, அண்ணா அழுதாதனால ஆண்டவர் கொடுத்தார், இப்படியே தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப நாளாக. ஆனால் ஒழுங்காக பைபிள் போடுங்க. பின்பு அவள் துக்கமுகமாய், நம்ம அழ சொல்லி கொடுத்துருக்கோமே தவிர ஆனந்தமாக இருக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்கல. அவன் அந்த அம்மா அண்ணாவாவது ஒரு வாட்டி தான் அழுதா, இது வாரந்தோறு அழுது, எப்போதும் அழுது. காரியம் நடந்த மாதிரியே இல்லை. ஏன் நடக்கிறது இல்லைன்னா, பெற்றுக்கொள்ளும் அந்த மண்டலத்துக்குள்ளே அழுகை கொண்டு செல்லாது, ஆனந்தம்தான் கொண்டு செல்லும். ஆனந்தம் பெற்றுக்கொள்ளும் மண்டலத்திலே உங்களை தொடர்புடையவர்களாக அது மாற்றும். வியாபார வாய்ப்புகளையும் தொழில் வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் நீங்கள் தொடர்பு படுத்தி கொள்ள இந்த ஆனந்தம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த ஃப்ரீக்குவன்சியை செட் பண்ணுற. நான் ஒரு மெசேஜ் பேசியிருக்கிறேன், ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீக்குவன்சி அப்படின்ட்டு, ஆவிக்குரிய அலைவரிசை அப்படின்ட்டு. அப்படின்னா நடத்தோன்னா ஒரு இடத்துல இருந்து ஒளிபரப்புனா மட்டும் போதாது, இங்கே ரிசீவர் வேணும் இல்லைங்களா? ரிசீவர் இருந்தால் தான் அனுப்புறது என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி மாதிரி தேவன் அனுப்புகிற பல நன்மைகளை ஜனங்கள் பெற முடியாததுக்கான காரணம் இவங்க வேலை அறவரிசையில் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால. இப்போ வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்குது, ஃப்ரீக்குவன்சி செட் ஆகுது. இப்போ இங்கே கூட்டு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க, நீ வந்தால் தான் உனக்கு ஆண்டவர் தருவார். இல்லைங்க, ஏற்கனவே தந்துக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ஃப்ரீக்குவன்சிலாம் கொஞ்சம் மாறி போயிட்டுருக்குது. கொஞ்சம் பிரசனத்தையும் வார்த்தையும் கேட்டால் கொஞ்சம் ஃப்ரீக்குவன்சி செட் ஆயிரும். செட் ஆயிடுச்சுன்னா வர்ற வழியிலே வரும், உட்கார்ந்துட்டு இருக்கும் போதே வரும். போகும் வழியிலையும் நடக்கலாம், உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் நடக்கலாம். ஆமென். அதுதான் செட் பண்ணுறது. நாம் வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருந்தோம்னா அவர் அனுப்புறது அங்கே என்ன பண்ணுறது இல்லை, ரிசீவ் ஆகிறதே இல்லை. பாருங்கள், உதவிகள் கூட நமக்கு உதவியாக தெரியாது நம்ம வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருந்தோம்னா. புயல் அடிச்சிட்டு இருக்குது, காற்று அடிச்சிட்டு இருக்குது, அலைகள்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்குது, அம்போ அவ்வளோந்தான் போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவுறதுக்காக யார் வாரா? ஆ, கடல் மேலே யாருங்க நடந்து வாரா? பைபிளில் போட்டிருக்குது, நடு சாமத்திலே அப்படிங்கிறதுனால என்னமோ தெரில இவங்களெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆவேசம் அப்படின்ட்டாங்க. யார? ஆண்டவரே ஆவேசம்ட்டாங்க. நடு ஜாமோன்னு ஜல் ஜல் அதுவாக தான் இருக்கும், சாமம் போல வேற எது வரும்? உதவ வந்திருக்கவர் யாரு? தேவனே உதவ வந்திருக்காரு. ஆனால் இவங்க வேற ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிறதுனால, பயங்கர ஒரு அலைவரிசையில் இவங்க இருக்கிறதுனால ஆண்டவரே வந்தால் கூட உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடிய மாட்டேங்குது. விளங்குதுங்களா? பக்கத்தில்ப்பா சொல்லுங்கள், செட் யுவர் ஃப்ரீக்குவன்சி. எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் அலைவரிசையை செட் பண்ணுங்க. ஆனந்தமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அல்லேலூயா. திறக்காத கதவுகள் திறக்கும், வாய்க்காத காரியங்கள் வாய்க்கும், பதில் வராத ஜபங்களுக்கு பதில் வரும் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஆமென். பின்பு அவள் துக்கமுகமா இருக்க, ஒரு நாளும் துக்கமா இருக்காது. காலையில் கிளம்பும் போது சட்டை போட்டீங்களா அப்படிங்கிறத விட மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஹலோ, மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஹாப்பியாக இருக்கா? மகிழ்ச்சியாக இருக்கா? மகிழ்ச்சியாக போங்க. இன்றைக்கி எனக்கு நல்லது நடக்கும், இந்த நாள் என்னுடைய நாள், இன்றைக்கி நான் ஒரு அதிசயத்தை பார்ப்பேன், இன்றைக்கி என்றைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு சேல்ஸ் ஆகும், இன்றைக்கி புதிய கிளைண்ட்ஸ் எனக்கு வருவாங்க, இன்றைக்கி புதிய அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம், இன்றைக்கி ஏராளமாக எனக்கு விற்பனை ஆகும், காரியங்கள் எனக்கு நடக்கும். ஆமாம், அப்படி விசுவாசிக்கும் போது இங்கே சந்தோஷம் முன்னாடியே வந்துடுது. உலகத்துக்கு நடந்த பிறகு சந்தோஷம், நமக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே சந்தோஷம். அதுக்கு அப்படி வாழ்றது தாங்க ஃபெய்த் ஃப்ரீக்குவன்சி. ஃபெய்த் ஃப்ரீக்குவன்சினா என்ன? நடந்த பிறகு இல்லை, நடக்கிறதுக்கு முன்னாடியே, வர்றதுக்கு முன்னாடியே, பார்க்கறதுக்கு முன்னாடியே, நான் என் விசுவாச கண்களை கொண்டு நான் பார்க்கிறேன், ஆகையால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
குழந்தைய அவளை பொறுத்த அளவுக்கு அவ பெற்று விட்டாள். ஆசாரியனும் நல்ல ஆசாரியன் ஆசீர்வச்சு அனுப்பிட்டான், நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரிடத்திலே வேண்டி கொண்டபடியே உனக்கு. நீங்க கத்தர்கிட்ட கொடுத்துட்டீங்க, கத்தர் பதில தந்துட்டாருன்னு நீங்க விசுவாசிக்கிறீங்க, இதுக்கு எது அடையாளம்? அதுக்கப்புறம் அதுக்காக நீங்க துக்கப்படவே மாட்டீங்க, அதுக்காக அதை கொடுத்து கவலைப்படவே மாட்டீங்க. என் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா, என் தேவன் இந்த காரியங்கள் எனக்கு பதிலை தருவார், நான் அதை பெற்று விற்கிறேன் என்கிற மகிழ்ச்சி தான் அடையாளமா இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்க, தொடர்ந்து. அப்போனா நீங்க இன்னும் வைக்கல, இன்னும் ரிசீவ் பண்ணல. உள்ள மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா என்னட்டோன்னா பெற்று விட்டீங்கன்னு அர்த்தம். எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க, பின்பு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமேன். இன்னைக்கு ஒரு டிசிஷன் பண்ணுங்க, ஒரு நாள் நான் சோகமாக இருக்க மாட்டேன், கவலையாக இருக்க மாட்டேன், துக்கமாக இருக்க மாட்டேன், நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. ஆனந்தம் ஐஸ்வர்யத்தின் திறவுகோலாக இருக்கிறது. நான் சொல்கிறேன் இன்னைக்கு, மகிழ்ச்சி செல்வத்தின் திறவுகோலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மகிழ்ச்சி பெரிய காரியங்களை ஈர்க்கும் காரியமாய் அது இருக்கிறது. அதனால சொல்றார், மகிழ்ந்து களிகூறு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். ஆமே. எல்லாம் சொல்லுங்க, பெரிய காரியத்தின் திறவுகோள்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறது. ஆமே. நீங்க மகிழ மகிழ நீங்க ஆனந்தமா இருக்க இருக்க கதவுகள் எல்லாம் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. இன்னும் கரெக்டான சென்ஸ்ல சொல்லணும்னா, திறந்திருக்கிற கதவை நீங்க பார்ப்பீங்க. ஆமே. அது திறந்து தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியல. நம்ம சோகமாக இருக்கிறதுனால நாம் எங்கே பார்த்தாலும் மூடி இருக்கிற மாதிரியே இருக்குது. நமக்குள்ளே அது வந்துவிட்ட பிறகு இப்போ பார்த்தா திறந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படியே ஓப்பன் டோர்ஸை எங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க, எங்கும் திறந்திருக்கும் காரியங்களை உங்கள் கண்கள் காணும். ஆமேன். எஸ். துக்கத்தோடே இருந்ததுனால தான் தன்னை தான் கிட்ட வந்து ஒருத்தர் நிற்கிறாரு, அது ஏசுனே தெரில, தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டான். நின்னது யாரு? ஆனால் இந்த அம்மா சோகமாக இருந்ததுனால இயேசுவையே யாராக தான் தெரிஞ்சுது. ஆ, இதே இதுதான் இதுதான் பிரச்சனை. நம்ம எப்போவுமே வெளியில் என்ன இருக்கோ அதை பார்க்கறது இல்லை, நமக்கு உள்ளே எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் பார்க்குறோம். ஹலோ. இது ரொம்ப ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். இந்த வேவு பார்க்க போனாங்க, எத்தனை பேர்? 12 பேர் வேவு பார்க்க போனாங்கல்ல. ஸ்பை, அவங்க எல்லாரும் போயிட்டு வந்து பார்த்த ஊர் ஜனம் இதெல்லாம் ஒன்று தான், ஆனால் வந்து சொன்ன அந்த பதில்கள் வித்தியாசமாக இருந்தது. 10 பேர் ஒரு மாதிரி சொன்னாங்க, 2 பேர் வேறு மாதிரி சொன்னாங்க. ஏன், ஒரே ஊரை தான் பார்த்தாங்க, ஒரே ஜனங்களை தான் பார்த்தாங்க, ஆனால் ரெண்டு பேரும் கொண்டு வந்த ரிப்போர்ட்டில் ஏன் வித்தியாசம் இருந்தது? ஏன்னா வெளியில் எப்படி இருக்கோ அப்படி நாம் பார்க்குறது இல்லை, நம்ம இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் எல்லாத்தையும் நாம் பார்க்குறோம். நம்ம இருதயம் மகிழ்ச்சினாலும் தைரியத்தினாலும் விசுவாசத்தாலும் நம்பிக்கையாலும் நிறைஞ்சிருந்தா எங்கும் வாய்ப்புகளை உங்களால் அடையாளம் காண முடியும். ஆமே. ஆனால் இருதயம் பயத்தில் அதைரியத்தில் தோல்வியில் விரக்தியில் நிறைஞ்சிருந்துன்னு வைங்களேன், நீங்க நல்ல சூழ்நிலையில கூட மோசமானது தான் பார்ப்பீங்க. இன்னைக்கு இந்த 10 பேர் சொல்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஊர் சரியில்லை, உலகம் சரியில்லை, ஆட்கள் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க எல்லாம் என்ன 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 சொல்றாங்க? இவங்க இருதயத்தில் உள்ளபடியே பதில் சொல்லுகிறார்கள். வேதவசனம் சொல்லுகிறது, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிச சாலையிலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷனோ பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். ஒரு சிட்டுவேஷனை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, அக்கார்டிங் டு யுவர் ஹார்ட், அக்கார்டிங் டு யுவர் பிலீஃப். உங்கள் இருதயத்திலிருந்து தான் ஒன்று நீங்கள் டிஃபைன் பண்ணுறீங்களே தவிர அது எப்படி இருக்குதோ அப்படி நாம் பார்க்குறது இல்லை. அதனால தான் ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல மனநிலை மோசமான சூழ்நிலையிலும் நல்லதை பார்க்க வைக்கும், ஒரு மோசமான மனநிலை நல்ல சூழ்நிலையில் கூட கெட்டதை பார்க்க வைக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான காரியம். இது உங்களுக்கு விளங்கிடுச்சுன்னா நீங்க எப்பவுமே சாதகமானதை விசுவாசிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு பாசிட்டிவான காரியங்களை எப்பவும் நம்பவும் எதிர்பார்க்கிற ஆளா நீங்க இருக்க ஆரம்பிப்பீங்க.
உலகம் ஃபுல்லா சோகங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் தோல்விகளையும் நெகட்டிவையும் அது பேசி சிந்திச்சு அது வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் முற்போக்கு சிந்தனையாளராய் மாறுவீர்கள். ஆமே. வேதாகம மனிதர்கள் அப்படிதான் இருந்திருக்கிறாங்க, அதனால தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க முன்னேறி இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆனந்தத்தோடு. அப்போ சந்தோஷமா என்ன பண்ண முடியும்? பிசினஸ் பண்ண முடியும். மகிழ்ச்சியோடு கூட உங்கள் வியாபாரங்களை நீங்க செய்ய முடியும். ஆனந்தம் என்கிற ஒரு மாபெரும் பலத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறார். கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்துடணும்னு ஏன் தோணுது? ஏன்னா பேலன் முடிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே இப்போ அப்படி இல்லை, நின்று அடிக்கிற அளவுக்கு பேலன் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே. நீங்கள் நிற்பீங்க, நீங்கள் நின்று அந்த காரியத்தில் ரிசல்ட்டை பார்க்குற வரைக்கும் நிற்கிற பேலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பான். வேதவசனம் சொல்லுது, தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் அவன் பயப்படாதிருப்பான். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ற வர, அந்த கோலை முடிக்கிற வர நிற்கிற பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். சங்கீதம் 112 அப்படிதான் படிக்கிறோம், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எஸ், உள்ள வந்து அப்படியே எஸ்டாப்ளிஷ் ஆகுது. கேக்குறாங்க, சக்சஸ் எப்படி வருது, வெற்றி எப்படி வருதுன்னு. வெற்றி எப்படி வருதுன்னா, யுவர் ஹார்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்கள் உள்ளத்தின் உறுதி, உங்கள் இருதயம் எவ்வளவு பலமுள்ளதாக மாறுகிறதோ அந்த அளவுக்கு வெற்றிகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதனால தான் போருக்கு போகும்போது கேட்குறாங்க, யாருக்காவது பயமா இருக்கா, தொட்டு பார்த்துக்கோ, காய்ச்சல் அடிக்கிறதா, எனக்கும் அப்படித்தான், கிளம்பீர் அப்படின்ட்டான். யாருக்கெல்லாம் பயமா இருக்கா, அவங்களாம் ஓடிடுங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் பேர் ஓட்டாங்க. வியாபார உலகத்துக்குள்ளே போகிறது சும்மா இல்லை பாருங்கள், அங்கே வந்து ரிஸ்க் டேக்கிங் இருக்குது, அங்கே தைரியம் அவசியமாக இருக்கிறது. ஆமே. இருதயங்கள் பலப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சில பேர் பாருங்கள், உள்ளத்தை தயார் செய்யாத மனிதர்கள் எதெல்லாமோ செஞ்சு தான் தோற்று போகிறாங்க, ஆனால் இருதயம் மட்டும் தயாராக இருந்ததுன்னா நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். ஆமே. உங்கள் உள்ளத்தை பலமுள்ளதாக்கி கொள்ளணும். சங்கீதம் 112 படிக்கிறோம், அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அவன் இருதயம். உங்கள் ஹார்ட்டில் கை வச்சு சொல்லுங்க, என் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். ஆமென். அப்படின்னா அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுற வர, அந்த லட்சியத்தை அடைகிற வர ஒரு தைரியம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இதை கரெக்டான இதில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது. பாருங்க, உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், அது நின்று ஜீவன் புறப்படும். எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் புறப்படும். அதனால தான் இங்கே அடைக்க பார்க்கலாம், இங்கே அடைச்சிடவே கூடாது, இங்கே அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். ஹாப்பினஸ், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே என்னுடைய பலன். நீங்கள் களி கூர்ந்துக்கிட்டே இருந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது இங்கே காரியங்கள் வாய்ப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். வேற லெவலில் இருந்து காரியங்கள் நடக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. அதனால தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எல்லாருமே, இந்த சீக்ரெட்டை தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனந்தத்தால் அகிலம் வெல்வோம் அப்படிலாம் ப்ரொக்ளைம் பண்ணுறாங்க வெளியில். ஆனால் நம்ம ஆட்கள் தான் சந்தோஷத்துக்கு எதிரியாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சிக்கு எதிரியாக இருக்கிறாங்க. சிலலாம் சொல்ல, என்ன சர்ச்சில் என்ன சிரிப்பு அப்படிங்க, எப்படி ஆகிட்டாங்க பாருங்க. என்னுடைய ஜெப வீட்டிற்கு அவர்களை அழைத்து வந்து அங்கே அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆமென். சோகமாக இருக்கிறால உள்ள கூட்டிட்டு வந்து கடவுள் என்ன பண்றாராம். ஆனால் தான் இன்னைக்கு முதல் முக்கால் மணி நேரம் அப்படியே போயிடுச்சு. கத்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு வந்து சில நேரம் சிலதை டீச் பண்ணுறது அவசியம், ஆனால் சில நேரம் உங்களுக்கு சில விதத்தில் பலப்படுத்தி ஒரு சிகிச்சை அளிப்பது போல உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது அவசியமான ஒன்றாக இருக்கு. ஆமென். இல்லைன்னா அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், உள்ளே ஒன்றும் இறங்காது. அதனால தான் உள்ளே இறங்கிறதுக்கு இறங்காதபடிக்கு என்ன தடலாம் இருக்குதோ அதெல்லாம் நீக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் ஸ்பெஷல். அதனால தான் முதல்லையே ஆயிலை ஊற்றிட்டார், முதல்ல ஜாயை ஊற்றிட்டார், முதல்ல சந்தோஷத்தை ஊட்டிட்டார்,
கலி கூறுதல் அவர் ஊத்தி இருக்கிறார். ஆமென். தாவீது சொல்லுகிறான், அவர்களுக்கு திராட்சை ரசமும் எண்ணெயும் பெருகி இருந்த காலத்தில் இருந்த சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் அப்படின்னு சொல்றான். பாருங்க, பெருகி இருந்த காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை எதுவும் இல்லாத காலத்திலேயே இருதயத்துக்குள்ளே வைக்கிறார். அதுதான் தேவன் கொடுக்கிற சந்தோஷமா இருக்கிறது, தேவன் கொடுக்கிற மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமென். பெருகியிருந்த காலத்தில் இருந்தால் ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அதை இப்போமே தந்துட்டீங்க, அப்போ கண்டிப்பாக பெருகும். அப்போ கண்டிப்பாக பெருக்கத்தை பார்ப்போம், கண்டிப்பாக அந்த நிறைவை காண ஆரம்பிப்போம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே அது நடந்தால் என்னவோ அதை முன்னாடியே கொடுத்துட்றாருங்க. என்ன ஒரு அற்புதமான காரியம் இல்லை, எத்தனை பேருக்கு விளங்குது இன்னைக்கு சாயம் பேசுனது உண்மையிலேயே. ஒன்று நடந்தால், ஒன்று முடிஞ்சால், ஒன்று ஆனால் தான் அது வரும், அந்த உணர்வு, அந்த 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 மகிழ்ச்சி, அந்த காரியம். அதை முன்னாடியே கொடுத்துட்றாரு. இயேசு அந்த பாணியில் தான் அந்த பூமியில் இருந்தாருங்க. ஒரு வசன பகுதி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். மிகப்பெரிய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டை அவர் பண்ணார் இல்லையா, மிகப்பெரிய காரியங்களை செய்து முடித்தார். எபிரேயர் இயேசு எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணார். இன்றைக்கி உங்கள் தொழில், இன்னைக்கு உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வாழ்க்கையில் வர்ற சவால், சேலஞ்சஸ், இது எல்லாத்துக்கும் கூட நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது மக்களுக்கு பாருங்களேன். ஃபேஸ் பண்ண சொல்லித்தர்றது இல்லை, நம்ம மாறா எப்படி ஓடலான்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஒடி வந்துரு ஜபத்துக்கு, எதுக்கு அங்கே கடங்காரன் வந்துடுவான். நமக்கு வந்து அதுதான் அங்கே தான் நம்ம கிறிஸ்தவ போதனை தோற்று போயிருக்குது. ஒரு ப்ராப்ளத்தை, ஒரு பிரச்சனையை நாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி சந்திக்கணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு தான் சபைக்கு வர்றோம். இங்கேயாவது வந்தால் கொஞ்சம் அதெல்லாம் மறந்துருப்போம்ல பிரதர், அப்புறம் போன ஞாபகம் வந்துடும்ல, அப்போ இங்கேயும் உட்காந்துருவோமா, அரிசி பருப்புலாம் வாங்கி. சில பேர் அந்த ஐடியாவுக்கு வந்துட்டாங்க, அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்துருங்க பிரதர், உலகம் ரொம்ப மோசமாயிட்டு பெச்சாடி பொங்கி ஆக்கி சாப்பிட்டு இங்கேயே தூங்கிடுவோன்ட்டாங்க. அது ரொம்ப ஈஸி பாருங்க. நானும் ஒரு ஆள் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப வெளியில் உள்ள ஒரு ஆள், ரொம்ப நல்ல பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லுதார். பார்த்தா ஒன்றும் இல்லை, எங்கள் ஆசிரமத்துக்கு வந்துருங்க, இங்கேயே உட்காந்துருங்க, இங்கேயும் அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கா, பெசாட்டி இங்கே உட்காந்துருங்க அப்படின்ட்டு. பொல்லாத உலகம், சபைக்குள்ளே உட்காந்துக்குவாங்க, அப்புறம் தான் தெரியுது ரொம்ப பெரிய பொல்லாப்புலாம் இங்கே தான் இருக்குன்ட்டு. இங்கே உட்காந்து ஃபேஸ் பண்ணுறதா ரொம்ப கஷ்டம், பெசாட்டி வெளியில் போயிருங்க. சில பாஸ்டர்லாம் எப்படின்னா 1000 பிஸ்னஸ் மேனுக்கு சமானம், ஏன்னா அவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கே தெரியல, யானை தன் பலம் அறியாதுங்கிற மாதிரி எத்தனை பிரச்சனை, என்ன அடி, அவ்வளோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஃபேஸ் பண்ணணும், ஒன்றை போய் சந்திக்கணும். கோலியாத்து திட்டிக்கிட்டே இருக்கிறான்னா யாரும் போய் சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் அவன் குழச்சி, சி அவன் பேசி என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியே போயிட்டாங்க. ஜீசஸ் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் சொல்லலை. அலைய நீ சந்திக்கணும், காற்றை நீ சந்திக்கணும், வாழ்க்கையில் வர்ற சவாலை நீ சந்திக்கணும், நான் உன் கூட இருக்கிறேன், நீ நின்று நீ பார்த்துடலாம், நம்ம ரெண்டு பேரும் போவோம், என்னென்னு பார்த்துடலாங்கிறார். அந்த கடனை ஒரு வழியாக பார்த்துடலாம், அந்த 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 யோரதானை பார்த்து ஓடக்கூடாது, காலை வையுங்கிறார், பின்னிட்டு திரும்பும். எல்லாம் சொல்லுங்கள் ஃபேஸ் இட், எல்லாம் சொல்லுங்கள் ஃபேஸ் இட். சந்திக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துறது தான் போதனைங்க. ஓடுறது ஓடுறது இல்லை, ஒளியறது இல்லை. ஓடவும் ஒளியவும் அவர் உங்களை கூப்பிடல, சந்திக்கலாங்கிறாரு. ஏன்னா அவர் அப்படி தான் வாழ்கிறாரு, அந்த ஆவியையும் அபிஷேகத்தையும் தான் நமக்குள்ளே வைக்கிறாரு. பாருங்கள் எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. எல்லாம் சொல்லுங்கள் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இப்போ அவர் சிலுவையை சுமந்தாராம், அவமானத்தை ஃபேஸ் பண்ணாராம், எல்லாத்தையும் இயேசு சந்திச்சார். நம்ம என்ன நினைக்கிறோம், அப்பா அவர் இயேசு சந்திச்சார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இப்போ அந்த கிறிஸ்து தானே இப்போ உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார், அப்போ இப்போ சந்திக்க முடியும் தானே. என்ன ஏன் சந்திக்க முடியறது இல்லைன்னா, அவருக்கு ஒரு மனநிலை இருந்தது, அவருடைய ஆட்டிடியூடு என்னவா இருந்தது, வாட் இஸ் ஜீசஸ் ஆட்டிடியூட்.
இயேசுக்கு இருந்த மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால், தமக்கு முன் வைத்திருந்த முன்னாடி சிலுவை தானே அங்கே இருக்கு, ஆனால் அவர் அவருக்கு முன்னாடி ஏதோ வச்சுருந்தாரா? அவர் என்ன சொல்கிறாருனா, சிலுவை இருக்கா அதை நான் சுமப்பேனா, அது இது நான் வந்து மூணாவது நாள் எழும்பிடுவேனா, எழும்பின பிறகு என்ன ஆகும்? இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இதை தான் தமக்கு முன்னாடி அவர் வச்சுருந்தார். ஆமென். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னா, அந்த 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 எண்டை, அந்த முடிவை, அந்த காரியத்தை நமக்கு முன்னாடி வைக்காதனால சோர்ந்து போயிடுறோம். இல்லை 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 இல்லை, நீதிமானின் முடிவு சமாதானமே. ஹல்லேலூயா. அதை முன்னாடி வைக்கிறார், அதை முன்னாடி வைக்கிறார். அப்போன்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, அது நடந்தால் என்ன ஃபீலிங் இருக்குமோ அதை இப்போவுமே அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார், இப்போவுமே அதை உணர ஆரம்பிச்சிட்டார். வெற்றி அடைந்தது போல் உணர ஆரம்பித்து விட்டார், வெற்றி அடைந்தது போல் பேச ஆரம்பித்து விட்டார், வெற்றி அடைந்தது போல் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். அதுதான் the law of faith. விசுவாச பிரமாணம் என்றாலே என்ன தெரியுமா? ஒன்று நடந்து விட்டால், ஒன்று வந்து விட்டால், ஒன்றை பெற்றுக்கொண்டு விட்டால், நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கு பேர் தான் விசுவாச பிரமாணமா. அதனாலதான் நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்றோம். சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஐஸ்வர்யவான். உண்மையிலேயே நீங்க அடைஞ்சிட்ட மாதிரி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கடனும் இல்லை, கொஞ்சம் பேருக்கு அங்கங்க கடன் கொடுத்துருக்கீங்க, இதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. கொட்டோ கொட்டுன்னு இப்போ உங்க வாழ்க்கையில கொட்டி கிடக்கு, இதை இதை ஃபீல் பண்ணுங்க, இதை உணருங்க. நம்ம நிறைய நேரம் அதனாலதான் நமக்கு தெரியல எப்படி இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் கிங்டம்ல எப்படி என்ட்ரு ஆகுறது நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம காணப்படுகிறதையே பார்த்து வாழ்றோம். ஆனால் இந்த கிங்டம்ல நீங்க என்ட்ரு ஆகி இந்த கிங்டம்ல இருக்கிற நன்மையை நீங்க பார்க்கணும்னா, யூ மஸ்ட் லேர்ன் ஃபெய்த். இங்க விசுவாசத்தை கத்துக்க வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன்னா இங்க எல்லாமே பார்க்கிற ரெல்ம்ல இல்லை, பார்க்கக்கூடாத ரெல்ம் இருக்குது. அதனால விசுவாசம் என்கிற பாலம் அமைத்து அதையெல்லாம் இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியமா இருக்கிறது. அம்மே, குழந்தை பிறந்துச்சா? பிறக்கல. ஆனா பிறந்துட்டா எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்களோ அப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, குழந்தை பிறந்துருது. அம்மே, நடந்துட்டா, முடிஞ்சிட்டா, அந்த டீல் ஆயிடுச்சுனா, அப்படி உண்டாயிடுச்சுன்னா எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஃபெய்த்து. பாருங்க, இது நேச்சுரலாக பாசிபிள் இல்லை. அதனால தான் அவருடைய ஆவியை தராரு. சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு அவர் சிரிக்கிறார். ஆக்சுவலி சிச்சுவேஷன் என்ன தெரியுமா? பூமியின் ராஜாக்கள் எல்லாம் அவருக்கு எதிராக எழும்பி நிற்கிறார்கள். அதான் சிச்சுவேஷன். நான் சொல்கிறது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? சங்கீதம் 2. நீ உங்களுக்கு அப்படி தெரியுங்கிறதுனால நான் அப்படி வேகமாக போகிறேன். நீங்கள் முழிக்கிறத பார்த்தா 1:2-1, ஜாதிகள் கொந்தளித்தது, ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்ம விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பாருங்க என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் பாருங்க. எல்லாம் எதிராக நின்றுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் எழும்பி நின்று, அதிகாரிகள் எல்லாம் எழும்பி நின்று பயங்கரமான எதிரான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 4வது வசனம் சொல்லுது, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை. அவர் இப்படியேங்கிறார், கெக்க புக்கன் தான் இருக்குது அவர் வாய். இந்த இந்த காட்சி தான் இப்போ நமக்கு தேவை. எல்லாம் சொல்லுங்க, வீற்றிருக்கிறவர் நகைக்கிறார். இப்போ நீங்கள் எங்கே வீற்றிருக்கீங்க? எபேசியர் 2 அடிப்படையில் அவரோடு கூட அவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் இருக்கிறவரை பாருங்க, அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, உங்களையும் சிரிக்கத்தான் சொல்றாரு இந்த சூழ்நிலையில். ஏன்னா அந்த மகிழ்ச்சி, அந்த சிரிப்பு தான் அந்த வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமே. எல்லாம் எழும்பி, எல்லாம் மோசமாக, எல்லாம் ஒரு மாதிரி இருக்கும்போது இருதயம் வந்து சொல்லுது, கலிகூறுதல் ஆனந்தம் இங்கே உண்டாகுது. ஏன்னா ரிசல்ட்டை பார்த்துட்டோம், முடிவை பார்த்துட்டோம். ஹல்லேலூயா.
அப்போ இதுதான் திறக்குது பாருங்களேன். அப்போ இந்த லா ஃபெய்த் கூட இப்படி தான் வேலை செய்யுது. அதனால தான் வேதவசனம் எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நிருபங்களில் சொல்லப்பட்ட எல்லாமே எப்படி இருக்குது? பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட். எல்லாமே முடிஞ்சதுன்னே எழுதி வச்சிருக்கு. ஆமே. அது எபிரேய இலக்கியமே அப்படிதான். அந்த எபிரேய எழுத்து முறையே எப்படின்னா அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த இப்போ அதாவது ப்ரெசண்ட்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாமே இப்படி தான் எழுதுவாங்க. முடிஞ்சதுங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய அந்த எழுத்து முறையே அப்படிதான் சொல்றாங்க. அப்போ தழும்புகளால் குணம் ஆணீர்கள், எல்லாம் சொல்லுங்க ஆணீர்கள். ஆமே. சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர் வாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். இப்போ இயேசு தரித்திரர் ஆனதினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். யூ ஆர் ஆல்ரெடி ரிச். ஆமே. இப்போ என்னன்னா இதை நம்மளுடைய உணர்வுக்குள்ளேயும் எண்ணங்குள்ளையும் கொண்டு வந்து நாம் கழி கூறுறதுக்கு நாம் விட்டுருதோம். நடக்கட்டும் பிரதர், பார்க்கணும், நல்லா ஜோம் பண்ணுங்க, நடக்கட்டும் அப்படின்னே பார்க்கணும். இதெல்லாம் நடக்க போகிறது இல்லை, இது ஏற்கனவே கிறிஸ்து உங்களுக்காக நடப்பித்த ஒன்றாக இருக்கிறது. நடப்பித்தார் என்பது உங்களுக்கு விளங்கும் என்றால், வெளிச்சம் அடிக்கும் என்றால், அதன் அடையாளமாக இப்பொழுதே கழி கூறுவீர்கள், இப்பொழுதே நீங்கள் மகிழ துவங்குவீர்கள். ஆமே. இப்போமே சந்தோஷம் வந்துடும், இப்போவுமே கழி கூறுதல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். உலகம் முடிவு ஏற்பட்டால் முடிஞ்சாதான் சந்தோஷப்படுது, பெருகினா தான் சந்தோஷப்படுது. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி கிடையாது. பெருகியிருந்த காலத்தில் இருக்கும் சந்தோஷத்தை இப்போமே நாம் அனுபவிக்கிறோம். இது காலத்தை வென்றவர்கள். புரியல கொஞ்சம் பேருக்கு? அதாவது எட்டர்னிட்டி, இது வந்து டயத்தை வந்து மிஞ்சுறது. தேவன் வந்து காலத்துக்குள்ளேயே அவர் இல்லை பாருங்க, அவர் காலத்துக்கு வெளியில் இருக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த ஆவிக்குரிய இந்த அறிவை நீங்கள் பெறும் பொழுது நீங்கள் கூட இப்படி தான் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, இட்ஸ் அ டன் டீல், இதெல்லாம் முடிஞ்சுதுன்னு பார்க்குறீங்க, இதெல்லாம் நடந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்க. எல்லா ஒரு நாள் நான் என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ன்ட்டு நான் உட்காந்து செய்ய ஆரம்பிக்கும் போது, இப்போ திடீர்னு ஒரு நாள் யோசித்தேன், இப்போ ஒரு 10 நாடுகளுக்கு மேலே கதவுகள் எல்லாம் திறந்து உன்னை பேச கூப்பிட்டா கூப்பிட்டுருக்காங்க, இன்விடேஷன்லாம் வந்திருக்கு, நீ இப்போ என்ன பேசுவ? இப்படி யோசித்துருக்குறேன் நான். இப்படி யோசித்து தான் உட்காந்து படிக்கிறது எழுதுறது. வழக்கமாக நம்ம என்ன யோசிப்போம்னா, வந்தட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இல்லை, ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்தரால் வரும். ஆமென். எப்பமும் எந்நேரமும் எவ்வளோ பெரிய வாய்ப்பும் உங்களை தேடி வரும். பி அலர்ட், பி ரெடி. நம்ம அப்படி நடந்துருங்கிறதையும் நினைக்கிறது இல்லை, நடந்துட்டா என்னங்கிறதையும் அந்த அளவுக்கு போய் சிந்திக்கிறதே இல்லை. அதனால தான் உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு இவ்வளோ பெரிய ஆர்டர் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? எங்கேருந்துலாம் சப்ளை நான் கொடுக்க போகிறேன்? திடீர்னு இவ்வளோ பொருள் விற்கணும்னா என்ன பண்ண போகிறேன்? உங்கள் ரிலேட்டடாக நீங்கள் அப்படி யோசிக்க முடியும். திடீர்னு இப்படிப்பட்ட கதவுகள்லாம் திறந்தால் என்ன பண்ணுவேன்? இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணும்போது இங்கே விசுவாசத்தினாலே ஒரு சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமே. அதனால தான் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம், எல்லாம் சொல்லுங்கள் சந்தோஷம் முன்னாடி இருக்குது. சிலுவெல்லாம் அவருக்கு தெரியவே இல்லை, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? உங்கள் முகம்தான். ஹல்லேலூயா. உங்கள் முகம் அப்போமே அவர் தெரிஞ்சிச்சு, என் பிள்ளைகள் மீட்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் தப்புவிக்கப்படுவார்கள், என் பிள்ளைகள் குணம் அடைவார்கள், என் ஜனம் விடுவிக்கப்படும். அதை முன்னாடியே கண்டு களி கூடுறார். ஆமே. இப்படி முன்னாடி பார்க்குற ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி. இது உலகத்துக்கு இல்லை, இது உலகத்தில் இருக்கிறவன் என்னெல்லாமோ ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் வேதவசனம் சொல்லுது இந்த விசுவாச ஆவியை நம் இருதயங்களுக்குள்ள அவர் தருகிறார். அதனால தான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நாம் நடக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னும் ஒரு 2 வருஷத்தில் எதை நீங்கள் அடைவீங்க, எது உங்களுக்கு இருக்குங்கிறத இப்போமே பாருங்க, இப்போமே பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிங்க. ஆமே. அதனால தான் பாருங்க, நாம் விதைக்கும் போது கூட கொடுக்கும் போது கூட எப்படி கொடுக்குறோம்னா, வரணுங்கிறதுக்காக கொடுக்கல, வந்துட்டதா ஒன்றை பார்க்கணும் பாருங்க, அதுக்காக கொடுக்குறோம். ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டதான் நான் பார்க்குறேன், அதை நான் விசுவாசிக்கிறேன், என் விசுவாசத்தை என் விதைகள் மூலம் ரிலீஸ் பண்ணுறேன். தட் இஸ் த கிவிங். ஆமென். அதனால தான் கிவிங் வந்து
உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஆமென். பிரைஸ் காட். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ஈவினிங். தேவனுடைய வார்த்தையை அனுப்பினார், உடைய பிரசன்னத்தை அனுப்பினார். ஆமென். எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போம். நிறைய பேர் தூர இடத்துல இருந்தெல்லாம் வராங்க. ஸோ ஐ வாண்ட் டு ஃபினிஷ் ஏர்லி. ரெண்டு பேர்னாலும் மூணு பேர்னாலும் ரொம்ப லாங் இடத்துலேருந்துலாம் வர்றதுனால சரி ஆரம்பிச்சிடுறோம். 6 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுறோம். நீங்கள் எப்போவுமே யோசிக்காதீங்க, 6:00 மைக் பிடிச்சிடுவாங்க எப்போவுமே. 6:30 நான் மேக்ஸிமம் பேச ஆரம்பிச்சிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆவியானவர் நம்மை நடத்தினார். ஆமேன். எஸ், பெரிய காரியங்கள் நடக்கும். சும்மா ஏதோ சிரிச்சுட்டு போகிறதில்லை. இது ஆவிக்குரிய உலகத்தில் அந்த ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம், அதனால் ஏற்படுற மகிழ்ச்சி. ஆமே. கொள்ளை பொருளை எடுத்து விட்டால் எப்படி ஏற்படுமோ அந்த மகிழ்ச்சி, நடந்து விட்டால் வருகிற மகிழ்ச்சி. அதனால தான் தேவன் அப்படிப்பட்ட பார்வையோடு வாழ ஆபிரகாம் சாராலெல்லாம் கூப்பிட்டு அதனால தான் பேரெல்லாம் மாத்துறாரு. உன் பேர் என்னது? இனிமே ஆப்ரஹாம் அப்படின்னு பேர் வச்சிட்டார். ஏன்னா நீ முன்னாடியே பார்த்துரு, முன்னாடியே என்ன பண்ணிவிடு, பார்த்துரு, இப்போமே சொல்லிடு, வந்த பிறகு இல்லை, இப்போமே இப்போமே. ஹல்லேலூயா. வாவ். அப்படியே அப்பாவுக்கு நேராக உள்ளங்களை திருப்புவோம். தாப்புனே இந்த மாலைக்காக நன்றி. சில நேரம் எங்களுடைய லாஜிக்காக சில காரியங்களில் நாங்கள் யோசித்துட்டு இருக்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் கிரியை செய்கிறீங்க. அது உங்களுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, உடைய மக்களை தொடும்படி நீர் கிரியை செய்கிறீர் என்று நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபாதர். இந்த மாலையில் அனுப்பப்பட்ட உடைய பிரசன்னத்திற்காக நன்றி. எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்திற்காக நன்றி. ஒரு ப்ரொஃபட்டிக், ஒரு அனாயிண்டிங்ஸ் எங்கள் மத்தியில் ரிலீஸ் ஆனதற்காக நன்றி. ஆனந்த தைலங்கள் எங்கள் மத்தியில் ஊற்றப்பட்டதற்காக நன்றி. தேங்க்யூ அப்பா. இனி அழுத்தத்தோடு நாங்கள் தொழில் செய்ய போவதில்லை, ஆனந்தத்தோடு அதை நாங்கள் செய்ய போகிறோம், மகிழ்ச்சியோடு நாங்கள் அதை செய்ய போகிறோம், குதூகலத்தோடு நாங்கள் அதை செய்ய போகிறோம். போகும் போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம், வரும் போதும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எல்லாரும் வேதனையோடு அழுத்தத்தோடு ஒரு வியாபாரத்தை செய்யும்போது, தொழிலை செய்யும்பொழுது, நாங்களோ ஆனந்தத்தோடு வேதனை இல்லாத ஐஸ்வர்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க உம்மால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். இந்த மகிழ்ச்சி இந்த நாளில் ஊற்றினதற்காக நன்றி. தொடர்ந்து ஊற்றுவதற்காக நன்றி. போகிற வழியில் இருக்கிற இடத்துல இனி அவங்க அவங்க வாழ்க்கையில் எப்போதும் இந்த ஜாயை அவங்க உணரட்டும். த ஆயில் ஆஃப் கிளாட்னஸ், இயேசு இயேசு மேலே இருந்த அதே ஆனந்த தைலத்தை இந்த நாளில் வந்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நான் பேசுகிறேன். அவர்கள் வியாபாரம், அவருடைய தொழில், அவருடைய கையின் பிரயாசம், அவருடைய குடும்பம், அனைத்து காரியங்களிலேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு செய்யட்டும் ஆண்டவரே. விசுவாசம் மண்டலங்கள் அவர்களுக்கு திறக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வாரத்தை விட இந்த கமிங் வீக் ஆண்டவரே, இந்த வாரம் அவர்களுக்கான வாரங்களாய் இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரம் பெரிய பிரேக் த்ரூஸ், பெரிய வெற்றிகளை அவர்கள் காணக்கூடிய வாரங்களாக இந்த பிள்ளைகளுக்கு இருக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் துவக்கத்தில் சந்தோஷப்படுவாங்க. அதாவது மாதம் துவங்கும்னா சந்தோஷம்ட்டு, ஆனால் நாங்கள் முடிவில் நின்று கொண்டு எது எங்களுக்கு நடக்க போகும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம், எது எங்களுக்கு உண்டாகும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊற்றப்பட்ட அபிஷேகம், இன்னைக்கு திறக்கப்பட்ட தேவனுடைய கிருபைகள், அவர்களுக்காக பல நீரூற்றுகளை திறப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு உள்ளே அது திறக்கப்பட்டிருக்கிறபடியினால் இனி வெளியே புறப்பட்டு போகும்போதும் திறக்கப்பட்டிருக்கும் ஊற்றுகளை அவர்கள் எங்கும் காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏராளமாய் அவர்கள் கண்கள் அதை காணப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. மகிழ்ச்சிக்காக நன்றி, நிறைவுக்காக நன்றி. ஓ வி ப்ரைஸ் யூ ஃபாதர், ஓ ப்ரைஸ் யூ ஃபாதர். விசுவாசத்தோடு நிறைவோடு இதன் நாளில் நாங்கள் விதைக்க போகிறோம். எங்கள் விதைகளில் நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அறுவடையை நாங்கள் இப்போவுமே பார்க்குறோம். எங்களுக்கு இவ்வளவு அறுவடை வருது, இவ்வளவாய் நாங்கள் ஒரு பெரிய அறுவடையை நாங்கள்
எங்கள் கண்களுக்கு முன்பாக நாங்கள் கண்டவர்களாய் நாங்கள் அதை விதைக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பணங்களை, எங்கள் பொருட்களை, எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா பெஸ்ட்டை நாங்கள் சோ பண்ணுறோம். உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் விதைக்கிறோம். நீர் ஓடுகிற வளமான இடத்துல கொண்டு வந்து நாங்கள் விதைக்கிறோம். இந்த இடத்துல விதைக்கிற பிள்ளைகள் கர்த்தாவே பார்க்க போகிற அந்த அறுவடை, பார்க்க போகிற அது ஆனந்த அறுவடை என்று நான் பேசுகிறேன். இந்த நாளிலே நான் பேசுகிறேன், த ஜாய்ஃபுல் ஹார்வெஸ்ட். அதை டிக்ளேர் பண்ணுற அந்த நாளில் விதைக்கிற பிள்ளைகள் ஆனந்த அறுவடையை பார்க்கட்டும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பான்னு எழுதிக்கிறது. அந்த கம்பீர அறுவடையை அவங்க மேலே நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆண்டவரே, ஒரு ஆனந்த அறுவடையை நான் டிக்ளேர் பண்ணுறேன். ஆண்டவர், இந்த கமிங் வீக், வருகிற இந்த வாரம் ஆனந்த அறுவடையின் வாரமாய் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் தொழிலே, அவருடைய பிரயாசங்களிலே, அவருடைய உறவுகளிலே ஆனந்த அறுவடை உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீர் செய்வதற்காய் நன்றி, அனுப்புவதற்காய் நன்றி. இப்போதே நாங்கள் அதை பார்க்கிறோம், அதை பெற்றுக்கொள்கிறோம், அதை உணர்கிறோம், களி கூறுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், 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 ஆமென். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென். எஸ், பாடல் பாடும் பொழுது நாம் விதைக்கலாம். ஆன்லைன்ல பாக்குறவங்க நீங்க ஆன்லைன்ல ஷோ பண்ணுங்க. ஆன்லைன்ல விதைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க நிறைய பேர் விதைக்கிறீங்க வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்து, வேற வேற இடத்துல இருந்து. தயவு செய்து உங்க விவரங்களை நீங்க வாட்ஸ்அப்லயோ இல்ல இதுலயோ நீங்கள் அனுப்பும்படி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் விதைக்கிறீங்க, யார் விதைக்கிறீங்க, எங்கேருந்து விதைக்கிறீங்கன்னே தெரில. உங்களுடைய முகவரி மற்றும் விவரங்களை நீங்கள் அனுப்புனீங்கன்னா எங்களுக்கு கணக்கெழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமென். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சோயிங். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ அடுத்த செவ்வாய் நாம் சந்திப்போம். வெள்ளிக்கிழமை காலை, அதாவது வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதி காலையில் நம்முடைய சபையில் எப்போவுமே 1ஆம் தேதி காலையில் என்ன பண்ணுறோம், வாக்குத்தத்த ஆராதனை மற்றும் திருவிருந்து ஆராதனையை செலிப்ரேட் பண்ணுறோம். ஒருவேளை நீங்கள் நியரஸ்ட் நீங்கள் வர முடியும்னா வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் வரலாம். அதிகாலையில் 6 மணியிலிருந்து 7:30 வரைக்கும் அது நடக்கும். ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல மறந்துட்டேன், அது என்னென்னா பென்ட்ரைவ்ஸ். கிட்டத்தட்ட 4 வருடங்களாக நாம் போதித்த எல்லா போதனைகளையும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சிடியெல்லாம் வைக்கும்போது நிறைய ப்ராப்ளம் ஆகுது. ஸோ இப்போ பென்ட்ரைவ் ஃபார்மேட்டுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், மாத்திரம். ஐ திங்க் 4 வருஷம் பேசினதை மொத்தமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 types of CD அதில் இருக்குது, 3000, 2000, 1000. கான்ஃபரன்ஸில் பேசினது எல்லாமே அங்கே போனீங்கன்னா அந்த டீட்டெயில் இருக்கும். இது உங்கள் மொபைல்லையும் என்ன பண்ணலாம், மாட்டி நீங்கள் கேட்கலாம். ஸோ நான் சொல்கிறேன், ப்ராஸ்பரிட்டிக்கு ஒரு கீ சொல்கிறேன், தினமும் ஒரு செய்தி கேளுங்க. ஹல்லேலூயா. தினமும் ஒன்று கேளுங்க, வாழ்க்கை நிச்சயமாய் செழிக்கும். ஆமே. நீரோட அண்டை நாட்டப்பட்ட மரம் காய்ந்து போவதில்லை, அது பசுமையாக இருக்கும். அந்த நீர் வேற எதுவும் இல்லை, கடவுளுடைய வார்த்தையும் அவருடைய பிரசன்னமும் தான். கேளுங்க, உள்ளுக்குள்ளே பாயட்டும், பெரிய செழிப்புகள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். காட் பிளஸ் யூ.